அத்தியாயம் 16. மறுநாள் காலை எழுந்து சிவேஸ் கீழே வந்தபோது உணவு மேசையில்தான் அனைவரும் அமர்ந்திருந்தனர். அனைவருடனும் வந்து அமர்ந்து கொண்ட சிவேஸின் முகம் யோசனையோடு சுருங்கி இருந்தது. தட்டில் உணவை வைத்துக் கொண்டு ஏதோ யோசனையுடனேயே சிவேஸ் அமர்ந்திருக்க, என்ன யோசனை சிவா என்றார் சத்யா அவனை கூர்ந்து பார்த்து கொண்டே. அவர் கேள்வியில் அவரை நிமிர்ந்து பார்த்தவன், நான் இன்னையிலிருந்து ஆபீஸ் வரேன்டாட் அண்ட் ட்ரீட்மெண்ட்டும் போக போறேன், ரெஸ்ட் போதும் ரைட் என்று ஒரு கையில் போனை சுழற்றி கொண்டே கேட்க, பழைய மகன் மீள்வதில் ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் இப்போது அவனிடம் ஏற்பட்டிருக்கும் நல்ல குணங்களும் மாறிவிடக்கூடாதே என்று வேண்டிக் கொண்டே, சரிதான் சிவா என்றார் சத்யாவும். அடுத்து மனைவி புறம் திரும்பியவன், நீ ஏதோ பத்திரிகையில வேலை செய்யற இல்லையா பியூட்டி, எப்ப இருந்து வேலைக்கு போக போற என்று சிவேஸ் கேட்க, அவனது இந்த பரிமாணத்தில் திகைத்து விழித்துக் கொண்டிருந்தாள் ராதா. இடையில் அவள் பார்த்த காதலன் சிவேஸ் இல்லை, இவன் முற்றிலும் புதியவன். மீண்டும் தொழில் வேலை அனைத்தையும் கையில் எடுக்க போகும் கம்பீரத்தோடு நிற்கிறான். இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்போதுதான் சீக்கிரம் அவன் பூரண குணம் அடைய முடியும் என்று மூளைக்கு தெரிந்தாலும் மனம் ஏனோ தவிக்கத்தான் செய்தது. இதன் முடிவில் அவர்கள் உறவில் விரிசல் விழுந்துவிடக் கூடாதே. ராதா பாட்டுக்கு விழித்துக் கொண்டிருக்க சில நொடிகள் அவளை உற்று பார்த்தவன், ராதா என்று அழுத்தமாக அழைக்க அதில் சுய நினைவுக்கு மீண்டவள், ஆ என்ன சிவா என்று விழிக்க அதில் லேசாக சிரித்தவன், என்ன சைட் அடிச்சிட்டு இருந்தியா பியூட்டி என்று கேட்டு வைக்க, அனைவர் முன்பும் அவன் கேட்ட லட்சணத்தில் அவனை போலியாக முறைத்தாள் ராதா. அதில் மேலும் சிரித்தவன், எப்ப வேலைக்கு போக போறேன்னு கேட்டேன் பியூட்டி என்று மீண்டும் தன் கேள்வியை கேட்க, நாளையிலிருந்து போகணும் சிவா, ஏற்கனவே நிறைய நாள் லீவு போட்டாச்சு என்றாள் ராதா. ரைட், அப்போ இன்னைக்கு என் கூட வரையா, ஆபீஸ் ஃபுல்லா ஒரு ரவுண்டு போக போற, கம் வித் மீ என்று விட்டு சிவேஸ் காலை உணவை முடித்து கொண்டு எழுந்தான். சற்று நேரத்தில் ராதாவும் சாப்பிட்டு விட்டு வர சத்யா, சிவேஸ், ராதா மூவரும் கிளம்பினர். முதலில் துணிகள் தயாரிக்கும் ஆபீஸிற்கு சத்யா செல்ல அவரோடு வந்து சற்று அமர்ந்து விட்டு அவருடனேயே சென்று ஃபேக்டரியை சுற்றி பார்த்தான் சிவேஸ். அங்கிருந்த அனைத்து ஊழியர்கள் கண்களிலும் தன்னை பார்த்து பயத்தோடு கூடிய ஒரு மரியாதையை கண்டு கொண்டான் சிவேஸ். தனது மனப்பிரச்சனைகள் எதையும் காட்டிக்கொள்ளாமல் கம்பீரத்தோடு அந்த இடத்தை சுற்றிவிட்டு வந்தான். சிவேஸ் அறையில் வந்து நேராக எம்டி சீட்டில் சென்று அமர்ந்து கொள்ள எதிர் இருக்கையில் ராதாவும் சத்யாவும் அமர்ந்திருந்தனர். கண்களை மூடி சீட்டில் சாய்ந்து அமர்ந்திருந்த சிவேசின் முகம் யோசனையோடு சுருங்கி இருந்தது. சில நிமிடங்கள் ஆகியும் அவன் நிமிராமல் அப்படியே இருக்க அவனை தொந்தரவு செய்யாமல் சத்யாவும் ராதாவும் அமைதியாக இருந்தனர். அங்கு பெரும் அமைதி நிலவ, மே ஐ கமின் சார் என்ற ஊழியரின் குரலில், எஸ் கமின் என்றான் சிவேஸ். அவன் வந்ததும் சிவேஸ் நேராக அமர்ந்து கொண்டு, எஸ் என்று கேட்க, சார் இதுல அப்ரூவல் வேணும் என கேட்டுக்கொண்டே சத்யாவை பார்த்தான் அந்த ஆள். அவன் பார்வை சென்ற திசையை கவனித்த சிவேஸ், எக்ஸ்கியூஸ் மீ, நான் இங்க உட்கார்ந்திருக்கேன் என்று அழுத்தமாக கூற அதில் தயக்கத்துடன் அவனிடம் கோப்பை நீட்டினான் வேலையால். அதை வாங்கி மெதுவாக ஆராய்ந்த சிவேஸின் பார்வை கூர்மையோடு அந்த கோப்பின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஆராய்ந்தது. கோப்பின் கடைசி பக்கம் வரை ஆராய்ந்து முடித்தவன் நிதானமாக அதை மூடி வைத்துவிட்டு நிமிர்ந்து, நீங்க இங்க எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க என்றான் சம்பந்தமே இல்லாமல். அவன் கேள்வியில் ராதா ஒன்றும் புரியாமல் விழிக்க அவனுக்கு சத்யா கண்களாலேயே தைரியம் சொல்ல அடுத்த நொடி என்ன நடந்திருக்கும் என யூகித்து விட்டான் சிவேஸ். கையில் இருந்த கோப்பை வேலையால் நின்றிருந்த இடம் நோக்கி மேசை மீது தூக்கி எறிந்தவன், உங்க எம்டி சொன்னதை போல இல்லாம ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வாங்க, இங்க நான் தான் ஆக்டிங் எம்டி, மறக்க வேண்டாம் என்ற சிவேசின் கண்கள் கோபத்தோடு தந்தையிடம் படிந்து மீண்டது. மகனின் புத்தி கூர்மையை ஒரு பக்கம் வியந்தாலும் மற்றொரு பக்கம் அவன் தன் தவறை கண்டு கொண்டதும் சங்கடத்தோடு தலை குனிந்தார் சத்யா. அந்த வேலையாலோ ஏதோ வேலை போகாமல் தப்பித்ததே என்ற சந்தோஷத்தில், சாரி சார் என்றவன் சத்யாவிடம் அந்த கோப்பையை கொடுத்துவிட்டு வெளியே ஓடிவிட்டான். அவன் சென்றதுதான் தாமதம். தான் இருந்த இருக்கையில் இருந்து மேசையை ஒருமுறை குத்திக் கொண்டே எழுந்த சிவேஸ், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க டாட், என்ன டெஸ்ட் பண்றீங்களா, இல்ல எனக்கு பைத்தியம்னு ஊர் முழுக்க தம்பட்டு அடிக்க பாக்குறீங்களா, வாட் தி ஹெல் ஆர் யூ டூயிங், கத்திக்கொண்டே சிவேஸ் சத்யா அருகில் நடந்து வந்திருந்தான்.
அவன் கோபத்தில் நியாயம் இருந்ததால் அவன் பேசி முடிக்கும் வரை சத்யா அமைதியாகவே அமர்ந்திருந்தார். ஆம், அவர்தான் அந்த கோப்பில் தப்பு தப்பான என்ட்ரி செய்து கொடுத்தது. புதிதாக தயாரிக்கப்பட்டிருக்கும் உடைகளின் விலைப்பட்டியல் அடங்கிய கோப்பு அது. அதில் சில விலைகளை மிக கம்மியாகவும் சில விலைகளை மிக அதிகமாகவும் ஏற்றி போட்டிருந்தவர் அந்த வேலையாளிடம் கொடுத்து அதை மகனிடம் கொடுக்க சொல்லியிருந்தார். பாவம், அந்த கோப்பை சிவேசிடம் கொடுத்த அந்த வேலையாளுக்கு அதில் என்ன இருந்தது என்று கூட தெரியாது. சிவேஷ் பேசி முடிக்கும் வரை சத்யா அமைதியாக இருக்க, சிவா, ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க என்றால் ராதா மெதுவாக. அதில் அவளையும் முறைத்தவன், ஷடப் ராதா என்று கண்கள் சிவக்க அவளிடமும் கத்த, அதற்கு பின் அவள் வாயை திறக்கவில்லை. மீண்டும் சிவேஷ் சத்யாபுரம் திரும்ப இப்போது அவரே பேசினார். சிவா, கொஞ்சம் பொறுமையாயிரு. எதுக்கு இவ்வளவு கோபம்? இந்த ஃபைல்ல என்ன இருந்ததுன்னு கூட அவனுக்கு தெரியாது. உன்னை வேலையாட்கள் கிட்ட எல்லாம் நான் விட்டு கொடுப்பனாடா? பொறுமையாக சத்யா கூற, ஓ, ஆனா நீங்க சந்தேகப்படுவீங்க. அப்படிதானே, எனக்கு கம்பெனி ரன் பண்ண முடியும்னு நம்பிக்கை இல்லைன்னா நான் கிளம்பி இருக்க மாட்டேன். காட் இட். தந்தை என்றும் பார்க்காமல் நிமிர்ந்து நின்று சிவேஸ் பேச சத்யாவை அவனை அண்ணாந்துதான் பார்க்க வேண்டியிருந்தது. அவன் தோளில் கை வைத்து அழுத்தமாக அவனை பிடித்து அமர வைத்தவர், உமேல எனக்கு ஏசிவா சந்தேகம் வரப்போகுது. நான் எதுவும் சொல்லாமலேயே நீ ஹேண்டில் பண்றியான்னு பார்க்க ஆசைப்பட்டேன். அவ்வளவு தாண்டா? என் பிள்ளைக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. அத நீ நிரூபிச்சுட்ட. இவ்வளவுதான் நான் யோசிச்சது. பொறுமையாக சத்யா கூற அதில் சற்று கோபம் தணிந்திருந்தாலும் சிவேசால் அவர் கூற்றை முழுதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுக்கு நீங்க டைரக்டா கேட்டிருக்கலாம். இப்படி டெஸ்ட் பண்ணிருக்க வேண்டாம். ஐ டோன்ட் லைக் திஸ். இப்போதும் அழுத்தத்தோடு சிவேசிடமிருந்து பதில் வர சத்யா லேசாக சிரித்து கொண்டாரே ஒழிய ஒன்றும் பேசவில்லை. அவரை பொறுத்தவரை அவர் செய்வது சரி, சிவேசை பொறுத்தவரை அவன் செய்வது சரி. எதிலும் சளைக்காதவர்களான இருவருக்குள்ளும் எப்போதும் இந்த வேற்றுமை இருந்து கொண்டேதான் இருக்கும். அனைத்தையும் மீறிய தந்தை மகன் பாசம் இருவருக்குள்ளும் அதிகமாகவே உண்டு. என்ன, காட்டிக்கொள்ளத்தான் மாட்டார்கள். சற்று நேரத்தில் உறுதியோடு எழுந்த சிவேஸ் தன் முழு உயரத்திற்கும் நிமிர்ந்து நின்றான். டேட், என்னால தொழிலை பார்க்க முடியும். நான் பார்க்கும்போது நீங்க எந்த வகையிலையும் தலையிடக்கூடாது. இதுக்கு ஓகேனா மட்டும் நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். எல்ஸ் நீங்களே பார்த்துக்கலாம். ஐ எம் நாட் இன்டூ இட். தந்தையை கூர்மையாக பார்த்து சிவேஸ் கூற அதற்கும் மெலிதாக புன்னகைத்தவர், நீ எப்போ முழுசா டேக் ஓவர் பண்றியோ அதிலிருந்து நான் உன் நடவடிக்கையில தலையிட மாட்டேன் சிவா, பழைய மாதிரியே என்று கூறிவிட்டு அவரும் அவன் பார்வையை சளைக்காமல் எதிர்கொண்டார். அதில் திருப்தி அடைந்தவனோ, வெல், நான் எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். முன்பு போலவே எனக்கு மேட்ச் இருக்கும் போது நீங்க பாத்துக்கோங்க என்று சாதாரணமாக கூறியவன், பியூட்டி போலாமா என்று ராதாபுரம் திரும்ப, ராதாவோ இருந்த அதிர்ச்சியில் ஒன்றும் புரியாமல் அவனை பின்தொடர்ந்தாள். அவன் முன்பு போல் செய்வோம் என்று சொன்னதில் வந்த அதிர்ச்சி அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் மேலுகிறான் என்று சத்யாவிற்கு புரிந்ததால் அவர் பெரிதாக அதிரவில்லை. எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு மேலும் என்றுதானே மருத்துவரும் கூறியிருந்தார். ஆனால் ராதாவால் தான் அத்தனை சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனுக்கு நினைவு மேலுகிறது என்றால் அவளை பற்றிய நினைவும் வந்து விடுமா? வந்தால் என்ன செய்வான்? இந்த கேள்விக்கு எப்போதும் போல் அவளுக்கு விடை தெரியவில்லை. காரில் ஏறிய பின்பும் ராதா அமைதியாகவே வர அவளை பார்த்து கொண்டே வண்டி ஓட்டி கொண்டிருந்த சிவேஸ் அலுவலகத்தை விட்டு சற்று தள்ளி வந்து வண்டியை நிறுத்திவிட்டான். வண்டியை நிறுத்தியது கூட தெரியாமல் ராதா அப்படியே அமர்ந்திருக்க, பியூட்டி என மெதுவாக அவளை பிடித்து உலுக்கினான் சிவேஸ். அதில் நினைவு கலைந்து மீண்டவள் பாவமாக விழிக்க அவள் பார்வையில் நெகிழ்ந்து விட்டவனோ, என்னடா ரொம்ப கத்திட்டனா, சாரிடா, எனக்கும் அப்பாக்கும் இது எப்பவும் நடக்கிறதுதான்ப்பா. நாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தாலே ஏதாவது வாக்குவாதம் வந்துகிட்டே தாண்டா இருக்கும். அதுக்காகலாம் நீ பயப்படாத ராதாமா, இதெல்லாம் சகஜம் என்று சிவேஸ் மென்மையாக கூற அவன் கூற்றில் ஒரு முறை அதிர்ந்து அடங்கினாள் ராதா. தான் இத்தனை கூறிய பிறகும் அவள் பயப்படுவதை நம்பாமல் பார்த்தவன், என்னடா என லேசாக அவளை அணைத்து மென்மையாக கேட்க, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருதா சிவா? பயத்தை என்ன முயன்றும் கட்டுப்படுத்த ராதாவால் முடியவில்லை. அவள் அடிப்படையில் தைரியமான பெண்தான். ஆனால் கணவனின் காதல் பறிப்போய் விடுமோ என்ற எண்ணமே அவளை பயமுறுத்தியது. அவள் கேள்வியில் எஸ் பியூட்டி என்று சாதாரணமாக கூறியவனுக்கு மெதுவாகத்தான் அவள் பயத்திற்கான காரணம் புரிந்தது.
பியூட்டி, உனக்கு எத்தனை முறடி சொல்றது என கூறிக்கொண்டே சிவேஸ் அவளை இழுத்து அணைத்து கொள்ள தானும் அவனோடு ஒன்றி கொண்டாள் ராதா. பியூட்டி, பேசாம இப்படி பண்ணுவோமா என திடீரென சிவேஸ் கேட்க அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ராதா. உன் சம்பந்தப்பட்ட பழைய விஷயங்கள் மட்டும் நான் யோசிக்காம விட்டுடுறேன், சரியா? சிவேஸ் கேள்வியில் ஒன்றும் புரியாமல் ராதா விழிக்க, நிஜமா பியூட்டி, உன் சம்பந்தமான எந்த விஷயமும் நான் யோசிக்கல. உன்னை முதல்ல தாத்தா வீட்டில தான் பார்த்தேன், அதையே மனசுல பதிய வச்சுக்கிறேன். வேற எதுவும் எனக்கு நினைவு வர வேண்டாம். நீ சும்மா சும்மா இப்படி பயப்படக்கூடாது, சரியா? என்று சிவேஸ் அவள் முகத்தை கைகளில் ஏந்தி கொண்டே கேட்க, தனக்காக இத்தனை தூரம் யோசிப்பவனை கஷ்டப்படுத்த விரும்பாமல் தானும் சிரித்து வைத்தாள் ராதா. அவள் கன்னத்தில் அழுத்தமாக இதழ் பதித்து விலகிய சிவேஸ், எதையாவது யோசிச்சு குழப்பிட்டே இருக்கக்கூடாது ராதாமா என்று அவள் தலை கோதி மென்மையாக கூறிவிட்டே காரை எடுத்தான். அடுத்து அவன் ஷோரூம் தான் போவதாக இருந்தது. ஆனால் அதற்கு முன் வழியில் இருந்த பிரபல ஐஸ்கிரீம் பார்லரில் நிறுத்தி மனைவியை அழைத்து சென்றான். இங்க எதுக்கு சிவா என்று கேட்டுக்கொண்டே ராதா அவனோடு நடக்க, இங்க சூடா வடை போடுறாங்களாம், அதான் உனக்கு வாங்கி தரலான்னு கூட்டிட்டு வந்த. சிரிக்காமல் சிவேஸ் கூற சிவா என்று சினுங்கினாள் ராதா. பின் என்னடி இங்க எதுக்கு வருவாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடதா? எனக்கும் சேர்த்து ஏதாவது நீயே ஆர்டர் பண்ணு என மெனு கார்டை சிவேஸ் அவளிடம் நீட்ட, உங்களுக்கு என்ன பிடிக்கும் சிவா என்றால் ராதா மெனு கார்டை ஆராய்ந்து கொண்டே அவனோ இரண்டு கைகளையும் விரித்து தெரலையே என்பது போல செய்ய அவளே அவனுக்கும் சேர்த்து ஆர்டர் கொடுத்தாள். சிவேசிற்கு அதெல்லாம் நன்றாகவே நினைவிருந்தது. மனைவி மனதை மாற்றதான் அவ்வாறு செய்தான். நல்ல வேலையாக அவனுக்கு பிடித்த பிளேவரே அவள் ஆர்டர் செய்திருந்ததால் பிழைத்தான். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிப்பதற்குள் ஏதேதோ பேசி அவள் மனதை மாற்றிவிட்டுதான் சிவேஸ் கிளம்பியது. இருவரும் அடுத்து ஷோரூம் தான் வந்து சேர்ந்தனர். சரியாக ஷோரூமிற்குள் நுழையும் போது சிவேசின் போன் அடிக்க அழைப்பது பவானி என்றதும், அம்மாடா வர என்று விட்டு சற்று நகர்ந்து சென்றான் சிவேஸ். ராதா பேசாமல் ஒரு பக்கம் இருந்த சோபாவில் அமர்ந்து சுற்றி இருந்த உடைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒன்னும் இந்த இடம் புதிதில்லையே, ஏற்கனவே வந்து போகும் இடம்தான் என்பதால் சாதாரணமாக அமர்ந்திருந்தாள். அக்கா எப்படி இருக்கீங்க என்று திடீரென்று ஒலித்த குரலில் ராதா திரும்பி பார்க்க அன்று சிவேசிடம் திட்டு வாங்கிய பெண் நின்றிருந்தாள். அவளை பார்த்து மெலிதாக புன்னகைத்த ராதா, நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க, இப்ப எல்லாம் ஒழுங்கா செஞ்சிட்றியா என்று சிறு புன்னகையோடு கேட்க தானும் சிரித்தவள், இனியும் தப்பு செய்வேனாக்கா, எல்லாம் ரொம்பவும் சரியாதான் செய்யறேன், சாருக்கு தான் ஏதோ உடம்பு சரியில்லை போல, இப்போல்லாம் வரதே இல்ல என்று அந்த பெண் கூற, அப்போதுதான் தங்கள் திருமண விஷயம் இன்னும் யாருக்கும் தெரியாது என்பதே ராதாவிற்கு உரைத்தது. அவள் பதில் சொல்லும் முன் பியூட்டி போவோமா என கேட்டுக்கொண்டே சிவேஸ் அவள் அருகில் வர அவன் அழைப்பில் இருவரையும் மாற்றி மாற்றி பார்த்த அந்த பெண்ணிற்கு ஒருவாறு விஷயம் புரிந்தது. மேடம், நீங்க சார என்றவளுக்கு அதற்கு மேல் பேச்சு வரவில்லை. சிவேஸ் வேறு அவள் பேச ஆரம்பித்ததில் இருந்தே அவளை கூர்மையோடு பார்க்க தொடங்கிவிட எங்கே தேவையில்லாமல் பேசினால் அவன் ஏதாவது திட்டிவிடப் போகிறானோ என்று பயந்த அந்த பெண் சாரி சார் என்று விட்டு வேகமாக சென்று விட்டாள். அவள் செல்வதை குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருந்த சிவேஸ் யோசித்துக் கொண்டே ராதாவை தன் அறைக்கு அழைத்து வந்தான். அறைக்குள் வந்ததும் கதவை மூடிவிட்டவன், அந்த பொண்ணை எதுக்கு என்கிட்ட சாரி கேட்டுட்டு போறா பியூட்டி, அவளை உனக்கு ஏற்கனவே தெரியுமா, நீங்க ஏற்கனவே வந்திருக்கியா என்ற கேள்விகளை அடுக்க அவனை ஒரு மாதிரியாக நிமிர்ந்து பார்த்தவள், இப்போதானே சிவா என் சம்பந்தப்பட்ட பழைய விஷயங்களை யோசிக்க மாட்டேன்னு சொன்னீங்க என்று அவன் கண்களை பார்த்து கேட்க அவனுக்கும் அப்போதுதான் அது நினைவு வந்தது போல தன் பின்னந்தலையில் லேசாக தட்டி கொண்டவன், எஸ் எஸ் சாரி பியூட்டி, நான் எதுவும் கேட்கல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா என்று அவன் பேச்சை மாற்றிவிட அவனை கேள்வியாக பார்த்தாள் ராதா. சூப்பர்வைசர்கிட்ட போய் சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு வர சொல்லு ராதாமா, என் பிரச்சனை எல்லாருக்கும் தெரிய வேண்டாம் என்றவன் மேலும் சிறிது யோசித்து விட்டு, உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தது இங்க யாருக்கும் தெரியாது இல்லையா, தலை கோதிக்கொண்டே யோசித்தவன், அதை தெரிவிக்க முதல்ல ஏதாவது செய்யணும், லெட் மீ திங்க் என்றவன் போயிட்டு வாராதா என்று விட்டு யோசனையோடு தன் இருக்கையை நோக்கி நகர்ந்து விட்டான். ராதா போய் அழைத்ததும் சூப்பர்வைசரும் கையில் சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு சிவேஸை பார்க்க வந்தார்.
அவரிடம் ரிப்போர்ட் வாங்கி பார்த்தவனுக்கு எல்லாம் திருப்தியாக இருக்க ஓகே கேரியான் என்று அனுப்பிவிட்டான். அவர் சென்றதும் அத்தனை நேரம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ராதா சிவேஸ்புரம் திரும்பினாள். உங்களுக்கு இங்கிருக்க ஸ்டாப்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா சிவா? கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் வருது பியூட்டி, தெளிவா ஒன்றும் புரியல. பட் அவங்க கிட்ட எதுவும் காட்டிக்க வேணாம், நம்ம பலவீனம் தெரிஞ்சா அது பல இழப்புகளுக்கு முதலடியா மாறிடும்டா. பேசும் கணவனை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு இவன் ஒரு தேர்ந்த தொழிலதிபன் என்று புரிந்தது. சிவா, இங்க பக்கத்துல இருக்க கடையில எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும், நான் போயிட்டு வந்துடுவா என்று ராதா கேட்க, மறுநாள் அவள் வேலைக்கு சேர இருப்பதால் அவளுக்கு சிலது தேவைப்படக்கூடும் என்று புரிந்து கொண்டவன், போயிட்டு வாடா, நான் வரணும்னா கால் பண்ணு என்று கூறி அனுப்பி வைத்தான். அவள் சென்றதும் கடையை ஒருமுறை முழுதாய் மேற்பார்வை பார்த்துவிட்டு வந்து சிவேஸ் தன் அறையில் அமரும் போது அங்கிருந்த அலுவலக போன் அடித்தது. சிவேஸ் போனை எடுத்து எஸ் என்றதும் எதிர்ப்புறம் இருந்தவன், சார், மயூரன் தன் தாத்தா இருப்புக்காக பரோல வெளியே வந்திருக்கானா என்று கூற முதலில் ஒன்றும் புரியாமல் விழித்த சிவேஸின் மனம் மயூரன் என்னும் பெயரை தன் எண்ணங்களில் புரட்டத் தொடங்கியது. அதற்கு கிடைத்த பதிலில் மேலும் குழம்பி போன சிவேசிற்கு திடீரென்று ஒரு சந்தேகம் வர அதிர்ந்து விழித்தவன் எதிர்ப்புறம் இருந்தவனிடம் சரமாரியாக கேள்வி கேட்டு விஷயத்தை கறந்துவிட்டான். அத்தியாயம் 17. சிவேசை மயூரன் தான் கொலை செய்ய முயற்சித்தான் என்று தெரிந்ததில் இருந்து அவனை அரெஸ்ட் செய்து விட்டாலும் அவனை தொடர்ந்து கண்காணிக்கும்படி தன் பிஏவிடம் கூறியிருந்தார் சத்யானந்த். மயூரன் பரோலில் வந்திருக்கிறான் என்று செய்தி தெரிந்ததும் முதலில் அவன் சத்யாவின் எண்ணுக்குத்தான் முயற்சித்து பார்த்தான். அது எடுக்கப்படாமல் இருக்கவும் ஷோரூமில் இருக்கும் ஒரு ஊழியரிடம் போன் செய்து எம்டி வந்திருக்காரா என்று பிஏ கேட்க அவனும் ஆமா இருக்காரு என்று கூறிவிட்டான். பிஏ சத்யாவை நினைத்து கேட்க கூறியவனோ சிவேசை மனதில் வைத்து கூறியிருந்தான். இந்த குழப்பத்தில்தான் போன் எடுத்தது சத்யா என்று நினைத்து பிஏ வேகமாக விஷயத்தை கூறிவிட்டான். இந்த பக்கம் சிவேசிற்கு முதலில் ஒன்றும் புரியவில்லைதான். பின் மெதுவாக யோசிக்க யோசிக்க அவனுக்கு புரிந்தது. விபத்துக்கு முன்பு பார்த்த மயூரனின் நினைவுகளை அவனால் சுலபமாக மீட்டெடுக்க முடிந்தது. மயூரன் ஜெயிலுக்கு போய் பரோலில் வந்திருப்பது பற்றி தங்கள் பிஏ ஏன் சத்யாவிடம் கூற வேண்டும் என்று யோசித்தவனுக்கு ஓரளவு விஷயத்தை யூகிக்க முடிந்தது. கடைசி நாள் மயூரன் கண்களில் கண்ட வெறி, ஆனால் கொலை செய்யும் அளவு போவானா என்று யோசித்த சிவேசிற்கு சற்று குழப்பமாக இருந்தது. அதற்குள் எதிர்ப்புறம் இருந்து பதில் இல்லை என்றவுடன் சார் சார் இருக்கீங்களா என்று இந்த பக்கம் பிஏ பதற எஸ் எஸ் என்று சிவேஸ் தொடர்ந்து, பட் உன் எம்டி சத்யா இல்ல, திஸ் இஸ் சிவேஸ், உடனே கிளம்பி ஷோரூம் வா என்று விட்டு போனை வைத்து விட்டான் சிவேஸ். சிவேஸ் போனை வைத்ததும் அவனுக்கு போன் செய்த பிஏ அதிர்ந்து விழித்தான். சிவேஸிற்கு விஷயம் தெரியக்கூடாது என்றளவா சத்யா கூறியிருந்தார்? ஷோரூம் போகும் வழி முழுவதும் அவன் சத்யாவிற்கு போன் அழைக்க முயற்சித்துக் கொண்டே போக ஒரு கட்டத்தில் சத்யாவின் போனும் கிடைத்தது. சத்யா போனை எடுத்ததும் அவன் படபடவென விஷயத்தை கூறிவிட இடியட் என்று கத்திவிட்டார் சத்யா. பின் ஒருவாறு தன்னை நிலைப்படுத்திக் கொண்டவர் ஷோரூம் போ நானும் வர என்று விட்டு போனை வைத்தார். பிஏ வந்து சேர்வதற்குள் சத்யா ஷோரூம் வந்திருந்தார். அங்கு அவர் வேகமாக மகனின் அறை நோக்கி வர அங்கு கூண்டு புலியாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான் சிவேஸ். சத்யா கதவை திறந்து உள்ளே வந்ததும் அந்த சத்தத்தில் திரும்பியவன் டேட் என்று வேகமாக அவர் அருகில் வந்தான். என்ன மயூரன் கொல்ல பார்த்தானா? அந்த விபத்து பிளானா? அவரை கூர்ந்து பார்த்து கொண்டே சிவேஸ் கேட்க, ஆமா சிவா என்றார் சத்யா மெதுவாக. தெரிஞ்சும் அவனோட உயிரோட விட்டு வச்சிருக்கீங்க, குற்றம் சாட்டும் குரலில் சிவேஸ் ஆரம்பிக்க, வெறுமனே விடல சிவா, அவன் 7 வருஷம் சிறை தண்டனையில இருக்கான் என்றார் சத்யா மெதுவாக. டேட், அவன் என்ன கொல்ல பார்த்திருக்கான், நான் செத்திருந்தாலும் இப்படிதான் விட்டுருப்பீங்களா? இப்போது சிவேசிடம் கோபத்தை விட அதிகமாக ஆதங்கம்தான் இருந்தது. அவன் வார்த்தையில் ஒரு நொடி நடுங்கிவிட்ட சத்யா, விளையாட்டுக்கு கூட இப்படி பேசாத சிவா என்று கூறி தொய்ந்து போய் அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்துவிட ஒரு பெருமூச்செடுத்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டு அவர் பக்கத்தில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான் சிவேஸ். சாரிப்பா என்று மெதுவாக கூறியவன், பட் கொலை அளவுக்கு ஏன் போனா? ஜஸ்ட் ஒரு பிசினஸ் போட்டி, குழப்பத்துடனேயே சிவேஸ் கேட்க, அவ அவ்வளவுதான் சிவா, உயிருக்கு உயிர் பலின்னு பழிவாங்க தொடங்குனா எதுவுமே மிஞ்சாதுடா, அதான் தண்டனையோட விட்ட.
ஆனா அவனை தொடர்ந்து கண்காணிப்புல தான் வச்சிருக்கேன். ஏதாவது தப்பா தெரிஞ்சா பாவம் பார்க்க மாட்டேன் சிவா. அழுத்தமாக சத்யா கூற அத்தனை நேரம் இறுக்கத்தோடு இருந்த சிவேஷ் சிரித்து விட்டான். ஆமா ஆமா, ரொம்ப பெரிய ஆள் தான் வச்சிருக்கீங்க. உங்க வாய்ஸ்க்கும் என் வாய்ஸ்க்கும் கூட வித்தியாசம் தெரியல என சிரித்து கொண்டே சிவேஷ் கூற அதில் தானும் சிரித்து விட்டவர், அவன் உன்னை சுத்தமா எதிர்பார்த்திருக்க மாட்டான் சிவா என்றார் சத்யா. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர் பிஏ கதவை தட்டிவிட்டு சிறு பயத்தோடு உள்ளே வர அவனை பார்த்த சிவேஷ், கம், உங்க வேலை போய் கால் மணி நேரம் ஆச்சு, இதோ உங்க டிஸ்மிஸ் ஆர்டர், கிளம்புங்க என்று ஒரு கவரை அவன் கைகளில் சிவேஷ் நீட்ட அவனோ அதிர்ந்து விழித்தான். சார் சார், சாரி சார். சிவேசை பார்த்து பாவமாக கெஞ்சியவன் சத்யாபுரம் திரும்பி சாரி சார், பிளீஸ் சார் என்று கெஞ்ச தொடங்க அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியாமல் தந்தையும் மகனும் சத்தமாக சிரித்துவிட்டனர். அவர்கள் சிரிப்பதை பார்த்து கொண்டு நின்றவனோ உச்சக்கட்ட அதிர்ச்சியில் இருந்தான். அவனுக்கு வேலை போய்விட்டது என்று கூறிய போது கூட அவனிடம் இத்தனை அதிர்ச்சி இருந்ததாக தெரியவில்லை. பின்னே வேலைக்கு சேர்ந்த இத்தனை வருடத்தில் இருவரும் தனித்தனியாக சிரித்து கூட அவன் பார்த்ததில்லையே. சத்யாவாவது எப்போதாவது புன்னகைப்பார், சிவேஷ் எப்போதும் நெருப்புதான். அதிலும் இருவரும் சேர்ந்து விட்டால் இன்னும் சுத்தம். அவன் வாயில் ஈ போவது கூட தெரியாமல் விழித்து கொண்டு நிற்க, போய் வேலையை பாரு என்று சத்யா அவனை நினைவுலகிற்கு மீட்டு வந்தார். அதில் தெளிந்தவனோ, நீங்க ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்து சிரிக்கிறத பார்க்க ரொம்ப அழகா இருக்கு சார் என்று கூறிவிட்டு வேகமாக சென்று விட்டான். அவன் கூற்றில் சிறு புன்னகையோடு இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ரொம்பதான் வெறப்பா இருக்குமோ என்று சிவேஷ் கேட்க அதற்கு சத்யாவும் ஆமோதிப்பதாய் சிரித்து வைத்தார். மகனின் இந்த இலக்கம் அவருக்கு பெரும் நிம்மதியாக இருந்தது. என்னதான் நினைவுகள் மீண்டாலும் இடையில் வந்த நல்ல குணங்கள் அவனை அழகாய் செதுக்கி இருப்பதை நினைத்து மிகவும் நிம்மதியாக உணர்ந்தார் சத்யா. அன்று மாலை வரை மேலும் சில ஷோரூம்கள் விசிட் செய்துவிட்டே வீட்டிற்கு வந்தான் சிவேஷ். சிவேஷும் சத்யாவும் சேர்ந்துதான் வீட்டிற்கு வந்தனர். அவர்கள் வீட்டிற்குள் நுழையும் போதே சமையல் அறையில் இருந்து நெய் வாசனை இருவரையும் சுண்டி இழுத்தது. அதை ஆழ்ந்து ஒருமுறை சுவாசித்த சிவேஷ், உங்க வைஃப்க்கு ஸ்வீட் எல்லாம் வராதே டேட் என்று சத்யாவிடம் மெதுவாக கேட்க, என் வைஃபுக்கு தானேடா வராது, ஓ வைஃபுக்கு வரும்ல என்று கூறி கண்ணடித்தார் சத்யா. அடடா, இன்னைக்கு பியூட்டி கைமணமா? ஒரு கை பாத்துருவோம், நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர, நீங்களும் வாங்க என்று விட்டு வேகமாக தங்கள் அறைக்கு ஓடிவிட்டான் சிவேஷ். அவனும் சத்யாவும் ஃப்ரெஷ் ஆகி வந்ததும் இருவருக்கும் சுட சுட காஃபி, பஜ்ஜி, ஹல்வா என எல்லாம் எடுத்து வந்தனர் பெண்கள் இருவரும். நெய் சொட்ட சொட்ட ஹல்வா பார்த்ததும், என் மருமக சூப்பரா பண்ணிருக்கா போலயே, வைமா வைமா என்றார் சத்யா ஆவலோடு. ஒரு ஹல்வாவில கவுந்துட்டீங்களே டேட் என்று கிண்டலோடு சிரித்தான் சிவேஷ். டேய், வெளியில தாண்டா பிசினஸ்மேன், வீட்ல என் ரோல் வேற. இப்போதைக்கு நான் மருமக டிஷ்ஷஸ் சாப்பிட போற மாமனார், அவ்வளோதான் என்று விட்டு சத்யா உண்ண தொடங்கிவிட சிவேசிற்கு ஏதோ புரிவது போல் இருந்தது. முன்பு இருந்த இறுக்கம் இயற்கையாகவே குறைந்திருந்ததால் அவன் மனம் தந்தை சொல்லை அப்படியே ஏற்றுக்கொண்டது. அடுத்து வந்த நாட்கள் அழகாய் நகர்ந்தது. ராதா ஒரு பக்கம் வேலைக்கு போக ஆரம்பித்து விட சிவேஷ் ஒரு பக்கம் பிசினஸ், மற்ற பக்கம் ட்ரீட்மெண்ட் என சென்று கொண்டிருந்தான். இரண்டு நாள் ஓடியிருக்கும். அன்று மாலை ராதா அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்தபோது அவளுக்காக வாசலில் காத்திருந்தான் சிவேஷ். அவள் தன்னுடைய வண்டியை தான் போக வர பயன்படுத்தி பழகியிருந்தாள். அதனால் அந்த நேரத்தில் அவனை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சிவா ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டே ராதா அவனை நோக்கி வர, ஆஹா, எவ்வளோ பெரிய கண்ணு, எப்படி இத்தனை நேரம் மையழியாம இருக்கு, ஏதாவது ஸ்பெஷல் மேடா? அதுதான் முக்கியம் என்பது போல் சிவேஷ் கேட்க அவன் கேள்வியில் சிரித்து விட்டவளோ, நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு ஒரு பச்சை சொல்லிச்சா, அதான் மேக்கப் பண்ணிட்டு வந்த என்று கூறி கண்ணடித்தாள் ராதா. அடடா, அந்த பச்சை வேற எதுவும் சொல்லலையா பொண்டாட்டி என கேட்டுக்கொண்டே சிவேஷ் அவளை நெருங்க, நடு ரோடு சிவா என அவன் முதுகில் ஒரு அடி போட்டு கொண்டே காரில் ஏறினாள் ராதா. என்ன சிவா, இன்னைக்கு திடீர்னு வந்திருக்கீங்க? சிவேஷ் காரை ஓட்ட தொடங்கியதும் ராதா கேட்க, அப்பா இன்னைக்கு சீக்கிரம் வர சொல்லி கால் பண்ணாரு பியூட்டி, நான் தான் உனக்கு சொல்ல வேண்டாம், உன்னை நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் என்றான் சிவேஷ். ஏனோ, அப்படி வந்ததாலதானே இந்த முட்டை கண்ணழக பார்க்க முடிஞ்சுது. சிவேஷின் பதிலில் வெட்கத்தோடு சிரித்தவள்,
இல்லாட்டி மட்டும் பார்க்கறதே இல்லையாக்கும் என்று நொடித்துக்கொள்ள அதில் தானும் சிரித்து விட்டவன், எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது பியூட்டி என்று மென்மையாக கூறி அவள் தலையை கோதி கொடுத்தான் சிவேஸ். இருவரும் பேசிக்கொண்டும் கொஞ்சிக்கொண்டும் வீடு வந்து சேர்ந்த போது சத்யா இவர்களுக்காக ஏற்கனவே வீட்டில் காத்திருந்தார். அனைவரும் ஃப்ரெஷ் ஆகி வந்ததும் சத்யாவே பேச்சை தொடங்கினார். சிவா, உங்க திருமணத்தை இங்க அறிவிக்கணும், என்ன பண்ணலாம், ஒரு கிராண்ட் ரிசப்ஷன் பிளான் பண்ணவா? தந்தையின் கேள்வியில் சில நொடிகள் மௌனமாக யோசித்தான் சிவேஸ். நோ டாட் என்று அவன் தொடங்க மூவருமே அவனை குழப்பத்தோடு பார்த்தனர். எனக்கு இன்னும் முழுசா எதுவும் நினைவு வரல. ரிசப்ஷன்னா வர பல பேரை எனக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேரை சமாளிக்கிறது? என் பிரச்சனை வெளியில எல்லாருக்கும் தெரியறத நான் விரும்பல. தெளிவாக சிவேஸ் பேச அவன் கூறியதும் சரியாகவே பட்டதால் தென் என்ன பண்ணலாம் சிவா என்றார் சத்யா. ப்ரெஸ் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணுங்க டாட், ஜஸ்ட் மேரேஜ் ஆகிடுச்சுன்னு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிக்கலாம். ரிசப்ஷன் சில நாட்களில் வைக்கிறதா சொல்லிக்கலாம். என் உடல்நிலை சரியானதும் வி கேன் பிளான் தட் என்று சிவேஸ் முடித்துவிட சத்யாவிற்கும் அதுவே சரியாகப்பட்டது. நீ என்னமா நினைக்கிற என்று சத்யா ராதாவிடம் கேட்க, எனக்கு ஓகேதான்ப்பா என்று விட்டாள் ராதா. அன்று இரவு அனைவரும் உறங்கச் சென்ற பின் ராதாவும் தன் அறைக்கு வர சிவேஸ் எதையோ தீவிரமாக லேப்டாப்பில் பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் இருந்த புருவ முடிச்சுகள் இது சாதா பிசினஸ் சம்பந்தப்பட்டது போல் தெரியவில்லையே என்று தோன்ற, என்ன பார்க்குறீங்க சிவா என்று கேட்டுக்கொண்டே அவன் அருகில் வந்தவள் லேப்டாப்பை பார்க்க அவன் அவர்கள் பத்திரிகையில் வெளிவந்த மயூரன் பற்றிய செய்திகளை பார்த்து கொண்டிருந்தான். ராதா அமர்ந்ததும் அவளை நிமிர்ந்து பார்த்தவன், இந்த ஆர்டிக்கல் நீதான் எழுதுனியா ராதாமா? அப்போ ஊர்ல தானே இருந்த, அங்கிருந்து ரெடி பண்ணி அனுப்புனியா என்று சாதாரணமாக சிவேஸ் கேட்க அவளோ அதிர்ச்சியோடு அவனை பார்த்து கொண்டிருந்தாள். மனைவியிடமிருந்து பதில் வரவில்லை என்றதும் அவளை திரும்பி பார்த்தவன் அவளது திகைத்த பார்வையில் சிரித்து விட்டான். ஹே பியூட்டி, போதும், ஷாக்க கொற என்று கூறிக்கொண்டே அவளை இழுத்து சிவேஸ் அணைக்க, உங்களுக்கு கோபம் இல்லையா சிவா என்றால் ராதா இன்னும் அதிர்ச்சி மாறாமல். அதில் அவளை மேலும் தன்னுள் புதைத்து கொண்டவன், கோபம் வரதா செஞ்சது பியூட்டி, அப்புறம் அப்பா கொஞ்சம் பேசினாரு, ஐ ஆம் ஓகே நவ் என்றவன் ஒரு கையால் லேப்டாப்பை மூடிவிட்டு முழுதாக மனைவி புறம் திரும்பினான். அவன் பார்வை மெதுவாக மாற அதை உணர்ந்து கொண்டவளோ அவன் கவனிக்காத நேரத்தில் அவன் இடுப்பில் பலமாக கிள்ளி வைத்தாள். அவனோ அவள் செயலுக்கு சற்றும் அசராமல், பியூட்டி பெட்ட ஒரு முறை தட்டி போடுடி என்றான் அவளை மேலும் அணைத்து கொண்டே. ராதாதான் இவனுக்கு என்ன பிரச்சனை, சம்மந்தம் இல்லாம உளர்றானே என்று விழித்தாள். அவள் விழிப்பதை பார்த்ததும் நக்கலாக சிரித்தவன், இப்பதான் இடுப்புல ஒரு எறும்பு கடிச்சது பொண்டாட்டி, அந்த எறும்பு தட்ட கூட மனசு வரல, அதான் சொன்ன என்று குறும்போடு கூறிக்கொண்டே அவள் முகம் நோக்கி சிவேஸ் குனிய முகத்தருகில் தெரிந்த கணவனின் சிரித்த முகத்தில் தன்னை தொலைத்தவளுக்கு அவன் கிண்டலுக்கு பதில் கூற முடியாமல் போனது. கணவனோடு ஆசையோடு முழுதாய் ஒன்றி போனாள் ராதா. நள்ளிரவில் சிவேசிற்கு லேசாக விழிப்பு வர தண்ணீர் குடிக்க எழுந்து கொள்ளலாம் என்று பார்த்தால் அவனால் நகரக்கூட முடியவில்லை. அவன் மனைவிதான் அவனை அத்தனை இறுக்கமாக அணைத்து கொண்டு படுத்திருந்தாள். திருமணமான நாளிலிருந்து இது நடப்பதுதான். இரவில் எப்போதாவது சிவேசிற்கு விழிப்பு வந்தால் மனைவியின் இறுகிய அணைப்பில்தான் இருப்பான். முதலில் இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டவனுக்கு இப்போது கொஞ்ச நாட்களாகத்தான் அவளது இந்த செயல் அவள் மனதில் இருக்கும் பாதுகாப்பின்மையை காட்டுகிறதோ என்ற சந்தேகம் வந்தது. அவன் எத்தனைதான் கூறினாலும் அவள் பயம் முழுதாய் குறையும் வழி தெரியவில்லையே. அவனுக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. என்ன செய்ய, காலம்தான் விடை கூற வேண்டும். மனைவியின் இந்த பயம் தெளிவதற்காகவேனும் தனக்கு சீக்கிரம் அனைத்து நினைவுகளும் வந்துவிட்டால் பரவாயில்லை என்று நினைத்து கொண்டான் சிவேஸ். பாவம், அனைத்தும் நினைவு வரும்போது அவள் பயம் ஜெயித்து அவன் நம்பிக்கை தோற்கப் போவது தெரிந்திருந்தால் அப்படி வேண்டியிருக்க மாட்டானோ என்னவோ. அடுத்து வந்த நாட்களில் அவர்கள் முடிவு செய்தது போலவே ஒரு பிரஸ் மீட் வைத்து அவர்கள் திருமணத்தை ஊடகம் மூலம் ஊருக்கே அறிவித்தனர். மீடியாவிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளை சமாளிப்பது ஒன்றும் சிவேசிற்கும் ராதாவிற்கும் அத்தனை கடினமாக இல்லை. அவர்கள் கேட்ட முக்கால்வாசி கேள்விகளுக்கு இவர்கள் காதலை விடையாக அமைந்தது. முகம் முழுவதும் பூரி போடு இருவரும் பேச அதை தன் வீட்டு அறையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த மயூரனின் முகம் கொஞ்சம் கொஞ்சமாய் கோபத்தில் சிவந்து கொண்டிருந்தது.
முதலில் அவனை அரெஸ்ட் செய்த போது கூட அவனிடம் பெரிதாக பழி வெறி இல்லை. தான் செய்ததே தவறுதான் என்று ஓரளவு உணர்ந்துதான் இருந்தான். ஆனால் இந்த சில நாள் சிறை வாழ்க்கையின் கொடுமையை அனுபவித்ததாலோ என்னவோ அவனுக்குள் மீண்டும் மிருகம் உருவெடுத்திருந்தது. அதிலும் தான் இத்தனை கஷ்டப்பட சிவேஸ் அந்த விபத்திலிருந்து மீண்டு வந்தது மட்டுமில்லாமல் குடும்பத்தோடு திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கிவிட்டது அவனுக்குள் பெரும் கோபத்தையும் பழி வெறியையும் தூண்டிவிட்டது. மனதில் நல்ல எண்ணங்கள் பெரிதாக இல்லாத மிருகமானவனுக்குள் கெட்டதே தாண்டவமாடியது. ஆனால் இந்த கோபம் அவன் தந்தைக்கு தெரிந்தால் அவ்வளவுதான். நேர்மை அது இது என்று அவரே அவனை கொன்னு போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. திரையில் ஓடிக்கொண்டிருந்த செய்தி முடிந்ததும் உச்சக்கட்ட எரிச்சலோடு போன் எடுத்த மயூரன் தனக்கு தெரிந்த ஒரு ரவுடிக்குத்தான் அழைத்தான். அவன் எடுத்ததும் இவன் சில விஷயங்களை கூற எதிர்புறம் இருந்தவனோ முதலில் மறுத்தான். மயூரனால் ஏற்கனவே அவன் சக தோழன் ஒருவன் சிறையில் இருப்பதும் மேலும் மயூரனுமே சிறையில் இருப்பதும் அவனை மறுக்க வைத்தது. அவன் மறுப்பில் மயூரனுக்கு மேலும் எரிச்சல் வர அதை முயன்று கட்டுப்படுத்தி கொண்டான் மயூரன். அவன் இப்போது கோபப்பட்டால் வேலை நடக்காதே. எதிர்புறம் இருந்தவனை ஏதேதோ பேசி சமாதானம் செய்தவன் வழக்கமாக கொடுக்கும் பணத்தை விட 2 மடங்கு அதிகமாக விலை பேச அது சரியாக வேலை செய்தது. அனைத்தையும் பேசி முடித்தவன் இப்போ ஒண்ணும் செய்ய வேண்டாம், நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போனதும் காரியத்தை முடி, அப்போதான் என் மேல சந்தேகம் வராது என்று மயூரன் கூற சரி சார் என்று விட்டு போனை வைத்தான் அவன். 18 நாட்கள் யாருக்கும் காத்திருக்காமல் வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. மேலும் 1 மாதம் ஓடியிருந்த நிலையில் அன்று காலையில் ராதா எழுந்த போதே அவள் கைகள் எப்போதும் போல கணவனை தேட அவனை பக்கத்தில் காணவில்லை என்றதும் சட்டென விழித்து விட்டாள் ராதா. கண்களை கசக்கிக் கொண்டு நேரத்தை பார்க்க வழக்கமாக எழுந்து கொள்ளும் நேரத்தை விட தாமதமாகி விட்டது தெரிய அடித்து பிடித்து கொண்டு எழுந்தாள் ராதா. நைட்டு தூங்க விட்டாதான என கணவனை செல்லமாக திட்டிக் கொண்டவள் எழுந்து சென்று ஃப்ரெஷ்ஷாகிவிட்டு வந்தாள். அவள் வந்த பின்பும் அறையில் கணவன் இருக்கும் அரவம் தெரியாததால் அறையை விட்டு வெளியே வந்த ராதா கண்களை சுழற்ற அந்த தளத்திலேயே ஒரு பக்கமாக இருந்த ஜிம்மில் அசைவு தெரிந்தது. நேராக அதை நோக்கி சென்றவள் அங்கு கணவன் ட்ரெட்மில்லில் ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்து ஒரு நொடி ஸ்தம்பித்து நின்று விட்டாள். முதல் முறையாக அவள் பார்த்தபோது இருந்த அதே தோற்றம், அப்போது அவனிடம் தோன்றிய அதே ஈர்ப்பு இப்போதும் வந்து தொலைத்தது. அதிலும் காதலும் சேர்ந்து கொள்ள அவளால் கணவனை விட்டு கண்களை அகற்றவே முடியவில்லை. ராதா வந்ததை கவனித்துவிட்ட சிவேஸ் ட்ரெட்மில்லில் இருந்து இறங்கி வா பியூட்டி என்று கூறிக்கொண்டே அடுத்து சைக்கிளிங் சென்றான். கீ கொடுத்த பொம்மை போல ராதா அவன் அருகில் செல்ல அன்று போலவே பக்கத்தில் இருந்த ஸ்டூலை காட்டி இங்க உட்காரு, நான் முடிக்க கொஞ்சம் நேரம் ஆகும், அப்படியே உன்னை சைட் அடிச்சுக்கிட்டே செஞ்சா நேரம் போறதே தெரியாது என்று கூறி சிவேஸ் கண்ணடித்து வைக்க ராதாவோ அவன் குறும்பை ரசிக்க முடியாமல் அமைதியாக அமர்ந்தாள். அவள் மனம்தான் முதல் நாளில் அவனை சந்தித்த போது நடந்த நிகழ்வுகளை அசை போட்டு கொண்டிருந்ததே. ராதா அமர்ந்ததும் சில நொடிகள் ஆசையாக மனைவியை பார்த்து கொண்டிருந்தவன் முகமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது. ராதாவின் மனதில் ஓடிய அதே காட்சிகள் சிவேஸ் மனதிலும் ஓடத் தொடங்கியது. அதிலும் கொஞ்ச நாட்களாக ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து எடுத்துக்கொள்வதில் அவனுக்கு வேகமாக குணமாக தொடங்கியிருந்தது. இதற்கு முன் இதே இடத்தில் இதே போல் ராதாவை பார்த்திருக்கிறோம் என்று மூளை அடித்து கூற அதை யோசித்துக் கொண்டே சைக்கிள் வேறு ஓட்டியதில் அவனுக்கு அளவுக்கு அதிகமாக வேர்த்து கொட்ட ஆரம்பித்தது. சில நிமிடங்கள் ஏதோ யோசனையில் அமர்ந்திருந்த ராதா தற்செயலாக கணவனை பார்க்க அப்போதுதான் அவன் முகத்தில் இருந்த குழப்பத்தையும் அதீத வியர்வையையும் கண்டவள் சிவா என்னாச்சு என்று பதறிக்கொண்டு எழுந்தாள். மனைவியின் பதட்ட குரலில் தன் நினைவிற்கு மீண்டவன் சட்டென சைக்கிளை நிறுத்திவிட்டான். ஒன்னும் இல்ல பியூட்டி என்ற சிவேசிற்கு லேசாக தடுமாற அவனை நம்பாத பார்வை பார்த்தாள் ராதா. அதில் முழுதாக சுதாரித்து விட்டவன் இல்லடா, நடுவுல கொஞ்சம் உடற்பயிற்சி எல்லாம் டச் விட்டு போச்சு இல்லையா, அதான் அதிகமா வைக்குது, வா கொஞ்சம் காத்தாட உட்காருவோம் சரியாகிடும் என்று அவன் அவளையும் அழைத்து கொண்டு அங்கிருந்த வரவேற்பறையில் சோபாவில் வந்து அமர்ந்தான். மனைவியை தன் கை வளையத்திற்குள் வைத்திருந்தவன் பியூட்டி குளிச்சிட்டியாடி என்று அவளை வாசம் பிடித்து கொண்டே கேட்க நகருங்க சிவா என்று கூச்சத்தோடு நகர்ந்தவள் இன்னும் இல்ல என்றால் தரையை பார்த்து கொண்டே. ஆனால் சிவேசோ
அவளை மீண்டும் இழுத்து தன் கை வளையத்திற்குள் கொண்டு வந்தவன், அப்புறம் எப்படி இவ்வளோ வாசனையா இருக்க என்று அவள் கழுத்தருகில் புதைய, காலங்காத்தால என்ன வேலை பாக்குறீங்க, ஒழுங்கா போய் குளிங்க என்று விட்டு ராதா வேகமாக எழுந்து நகர்ந்து விட அவள் பின்னாடியே எழுந்தவன் அவள் கைகளை அழுத்தமாக பற்றியிருந்தான். விடுங்க சிவா என்று ராதா அவனிடமிருந்து விடுபட போராட சிவேசின் மனமோ மீண்டும் அலைப்பாய்ந்தது. இதுவும் ஏற்கனவே நடந்திருக்கிறது. மீண்டும் அவன் மூளை வேகமாக வேலை செய்ய தொடங்கிவிட அந்த குழப்பத்தில் அவன் பிடி தளர்ந்ததும் வேகமாக ஓடிவிட்டாள் ராதா. ஆனால் சிவேஷ் தான் குழப்பம் தாங்காமல் தலையை கைகளால் அழுந்த பற்றி கொண்டு அமர்ந்து விட்டான். தெளிவில்லாமல் சில நினைவுகள் அவன் மனதில் ஓடியது. ராதாவை ஜிம்மில் வைத்து ரசித்தது, இதோ இப்போது தடுப்பது போல தடுத்தது. ஆனால் எதுவுமே மனதிற்கு இதமாக இல்லாமல் போக மேலும் யோசிக்கவே பயந்தான் சிவேஷ். மனதில் தோன்றிய நினைவுகள் அனைத்தும் அவனது அதீத திமிரை அல்லவா எடுத்து காட்டியது. மற்றவர்களிடம் என்றால் பெருமையாக நினைவு கூறலாம், தன்னவளிடம் எனும்போது யோசிக்கவே பயந்தான் சிவேஷ். மூளையிடம் இதுக்கு மேல யோசிக்காதையே என்று அவன் போராட சரியாக அதே நேரம் அவனை காப்பாற்ற வந்தார் சத்யா. என்ன சிவா, இன்னைக்கு ஆபீஸ் போகலையா என்று கேட்டுக்கொண்டே அவர் அவன் எதிரில் அமர அதில் நிம்மதியோடு நிமிர்ந்தவன், இல்லப்பா இன்னைக்கு என் கோச் பார்க்க போறேன், கொஞ்ச நாள் பிராக்டிஸ் போகலான் இருக்கேன், அண்ட் கம்ப்ளீட்டா சரியான அப்புறம் மேட்சஸும் போகணும், சோ லெட் மீ ஸ்டார்ட் என்று சிவேஸ் கூற, குட் போயிட்டு வா சிவா, உன் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா என்றார் சத்யா. ஒரு சிலர் இருக்கு, சம்வாட் பார்த்து பேசினா ஞாபகம் வந்துரும்னு நினைக்கிறேன், ஐ கேன் மேனேஜ். அப்ப சரிப்பா கேரியான் என்று முடித்து விட்டார் சத்யா. அவரிடம் பேசிவிட்டு வந்த சிவேசின் மனதில் இப்போது மேட்ச் பற்றிய விஷயங்களை ஆக்கிரமித்திருக்க சற்று முன் இருந்த குழப்பத்தை முயன்று ஒதுக்கிவிட்டான். சற்று நேரத்தில் கிளம்பிய சிவேஸ் நேராக தங்கள் டீம் கோச்சை பார்க்க தான் கிளம்பினான். காரில் ஏறியதும் தான் அவர் வீட்டில் இருப்பாரா இல்லை ஏதாவது டீமோடு பிராக்டிஸில் இருப்பாரா என்ற சந்தேகம் வர அவரையே அழைத்து கேட்டான் சிவேஸ். அவன் நினைத்தது போலவே அவர் ஏதோ ஒரு புது டீமுக்கு கோச் செய்து கொண்டிருந்ததால் தான் இருக்கும் இடத்தை கூறி அங்கு வர சொன்னார். சிவேஸ் அங்கு சென்ற போது கிரவுண்டில் ஒரு ஓரமாக நின்றிருந்த கோச் அவனை பார்த்ததும் மகிழ்ச்சியோடு வரவேற்றார். வா வா சிவா, எப்படி இருக்க, உடம்பெல்லாம் சரியா போச்சா என்று அவர் புன்னகையோடு விசாரிக்க, ஐம் ஃபைன் சார் என்றவன், கொஞ்ச நாள் பிராக்டிஸ் வரலான்னு இருக்கேன், அப்புறம் மேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சார் என்று சிவேஸ் கூற அத்தனை நேரம் கோச் முகத்தில் இருந்த புன்னகை மெதுவாக மறைந்தது. சிவா, ஓ மனநிலை பத்தி எனக்கு தெரியும், இப்படி ஒரு நிலைமையில உன்னை நம்பி டீம்ல இறக்க முடியாது, அழுத்தமாக கோச் பேச ஒரு நொடி அதிர்ந்து விழித்த சிவேசிற்கு அடுத்த நொடி கோபம் தலைக்கேறியது. முயன்று அதை கட்டுப்படுத்தி கொண்டவன், சார் சார் நான் பிசிக்கலி ஃபிட்டா தான் இருக்கேன், அதுக்கு வேணா சர்டிபிகேட் வாங்கி தரவா என்று கேட்க, பிசிக்கலி ஓகே சிவா, பட் மென்டலி? கேள்வியோடு கோச் நிறுத்த, விளையாடுறதுக்கு 100% ஃபிட் தானே சார் அழுத்தமாக சிவேசிடம் இருந்து பதில் வந்தது. அவன் பதில் அவருக்கு அத்தனை ஒன்றும் திருப்தியாக இல்லை போல. நீ கோச்சிங் வா சிவா, அதை நான் முடிவு செய்யறேன் என்றார் அவரும் அழுத்தமாகவே. அவர் பதிலில் அவன் கோபம் மேலும் ஏற கைகளை அழுந்த மூடி அதை கட்டுப்படுத்தி கொண்டவன் டன் என்று விட்டு சற்று தள்ளி வந்து ஒரு மரத்தடியில் இருந்த பெஞ்சில் அமர்ந்து விட்டான். அவனுக்கு ஆசுவாசப்படுத்திக் கொள்ள கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. தன் கோபத்தை எதில் காட்டுவது என்று தெரியாமல் கண்கள் சிவக்க சிவேஸ் அமர்ந்திருக்க அவன் பக்கத்தில் வந்து அமர்ந்தான் ஒருவன். சிவேஸ் கேள்வியோடு அவனை திரும்பி பார்க்க, என்ன நினைவிருக்கா என்றான் பக்கத்தில் அமர்ந்திருந்தவன். அதில் புருவங்கள் நிறைய யோசிக்க சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டான் சிவேஸ். பாலா ரைட் என்று சிவேஸ் நிறுத்த பக்கத்தில் இருந்தவன் முகம் மலர்ந்தது. ரொம்ப சந்தோஷம்டா சிவா, உனக்கு நல்லா குணமாகி வர்றது ரொம்ப நிம்மதியா இருக்குடா என்றான் பாலா. அவன் குரலில் இருந்த நிம்மதி அவன் முகத்திலும் தெரிந்தது. சிவேசின் மனநிலை வெளியில் வெகு சிலருக்கு மட்டுமே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதில் அவன் கோச்சும் பாலாவும் முக்கியமானவர்கள். பாலா சிவேசிற்கு நல்ல நண்பன் என்பதால் அவனுக்கும் கோச்சிடம் மறைக்க முடியாது என்பதால் அவருக்கும் மட்டுமே கூறியிருந்தனர். சிவேஸ் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற மிக சிறந்த பேட்ஸ்மேன் என்றால் பாலா தமிழ்நாட்டில் இருந்து சென்ற மிக சிறந்த பவுலர். இருவரும் சேர்ந்து பல எதிரணிகளை ஓடவிட்டிருக்கின்றனர். பாலா நான் மேட்ச் விளையாட ஃபிட் இல்லையா? கோபம் ஆற்றாமை எல்லாம் கலந்து சிவேஸ் கேட்க,
அவனை ஒரு சிறு புன்னகையோடு பார்த்த பாலா, செக் பண்ணிடுவோமா என்று கூறிக்கொண்டே தன் கைகளில் இருந்த பேட்டை அவனிடம் நீட்டினான். பாலா கூறியதை கேட்டதும் இத்தனை நேரம் இருந்த கோபம் மறந்து ஒரு உத்வேகத்தோடு வந்துவிட ஷூர் என்று கூறிக்கொண்டே அந்த பெஞ்சில் இருந்து குதித்தவன் பாலா கைகளில் இருந்து பேட்டை வாங்கி கொண்டு அங்கிருந்த நெட் நோக்கி சென்றான். ஆட தொடங்கும் போது போடும் சில பாதுகாப்பு பட்டைகள் மட்டும் அணிந்து கொண்டு வந்து பேட்டிங் பொசிஷனில் சிவேஸ் நின்றுவிட பாலோடு அவனை எதிர்கொண்டான் பாலா. முதல் பால் கொஞ்சம் மெதுவாக பாலா போட அதை அசால்ட்டாக அடித்து வைத்த சிவேஸ், பாலா எப்போதும் போல போடு, நோ சென்டிமெண்ட்ஸ் என்று கத்தினான். அதை கேட்டு சிரித்து கொண்டே பின்னால் சென்ற பாலா இப்போது முழு வேகத்தோடு பந்தை எறிய அந்த பந்தை சிவேசால் முழு வேகத்தோடு எதிர்கொள்ள முடியவில்லை. கொஞ்சம் மெதுவாகத்தான் அடித்திருந்தான். ஆனால் அதில் தன் மீது கோபம் வர எகைன் என்ற சிவேசின் குரலில் அடுத்த பந்தும் அவனை நோக்கி வேகமாக வந்தது. இந்த முறை சிவேசின் கவனம் கொஞ்சமும் சிதறாமல் அசால்ட்டாக அந்த பந்து பறந்தது. அதில் பெருமையோடு சிரித்து கொண்ட பாலா அடுத்து யார்கர், ஃபாஸ்ட் பால், ஸ்விங் பால் என அனைத்து முறையிலும் பந்தை வீச முன்பு போலவே சற்றும் தொய்வில்லாமல் அனைத்தையும் எதிர்கொண்டான் சிவா. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் விளையாண்ட இருவருக்குமே சலிக்கவே இல்லை போல. அவர்கள் பாட்டிற்கு விளையாண்டு கொண்டிருக்க இனஃப் என்ற கோச்சின் குரல் அவர்களை நிறுத்தியது. புது டீமிற்கு கோச்சிங் கொடுத்து கொண்டிருந்தாலும் அவர் கண்கள் இங்கேயேதானே இருந்தது. இங்க வா என்று சிவாவை அழைக்க தலையில் இருந்த ஹெல்மெட்டை கழட்டி கொண்டே அவர் முன்பு வந்து நின்றான் சிவேஸ். ஐம் சாரி சிவா, தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டேன். யூ ஆர் ஆசம். உன் டேலண்ட சந்தேகப்பட்டிருக்க கூடாது. முதலில் தன் தவறை கோச் ஒத்துக்கொள்ள பாலாவும் சிவாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். நாளிலிருந்து கோச்சிங் வா சிவா, சீக்கிரமே ஒன் டே மேட்ச்ல நீ ஜாயின் பண்ண ஏற்பாடு பண்ற என்று புன்னகையோடு கோச் கூற, தேங்க்ஸ் சார் என்று சிவேசிற்கு அத்தனை நிம்மதியாக இருந்தது. அப்பா, சற்று நேரத்தில் மீண்டும் விளையாட முடியாதோ என்று மனிதர் என்னமாக பயமுறுத்தி விட்டார். சிவேசிற்கு கிரிக்கெட் அவன் உடல் உறுப்புகள் போல் இன்றியமையாதது. அவனால் நிச்சயம் விளையாடாமல் இருந்திருக்க முடியாது. பாலாபுரம் திரும்பிய சிவேஸ் தேங்க்ஸ்டா என்று கூறி நண்பனை அணைத்துக் கொள்ள, வி நீட் யூ சிவா என்றான் பாலா. மேலும் சிறிது நேரம் பிராக்டிஸ் முடித்துவிட்டு இருவரும் கிளம்பினர். சிவேசிற்கு இத்தனை நாள் கதை கேட்க வேண்டி இருந்ததால் இருவரும் அன்று மாலை வரை சேர்ந்தேதான் சுற்றினர். மாலை வேளையில் சிவா பப் போகலாமா என்று பாலா கேட்க சில நொடிகள் யோசித்தான் சிவேஸ். முன்பு போல் இப்போது அங்கெல்லாம் போக அவனுக்கு ஏனோ பெரிதாக ஆர்வம் ஏற்படவில்லை. ஆனால் அவன் சுற்றுவட்டத்தில் இதையெல்லாம் தவிர்க்க முடியாது. அதனால் சரி பாலா என்று விட்டு காரை பப் நோக்கி செலுத்தினான் சிவா. பப்பில் பாலா அவன் பாட்டிற்கு மது உட்கொள்ள தொடங்கிவிட கையில் ஒரு கிளாஸில் ஒரு உயிர் ரக மது வகையோடு அமர்ந்திருந்த சிவேஸ் அதை மட்டுமே வைத்து கொண்டு அங்கிருந்த சோபாவில் கால்மேல் கால் போட்டு அமைதியாக அமர்ந்து விட்டான். மிக மெதுவாக கையில் இருந்த திரவத்தை உள்ளே தள்ளிக்கொண்டே சுற்றி பார்த்து கொண்டிருந்தவன் கண்கள் சற்று தள்ளி இருந்த இருக்கையில் அமர்ந்திருந்தவன் மீது நிலைத்தது. ஒரு நொடி அவனை கூர்ந்து பார்த்தவனுக்கு கண் பொய் உரைக்கவில்லை என்று புரிந்துவிட கையில் இருந்த கிளாஸை கீழே வைத்துவிட்டு மெதுவாக எழுந்தவன் நிதானமான நடையோடு அங்கிருந்த மயூரனை நெருங்கினான். தந்தையின் பணத்தால் மயூரனுக்கு சில நாட்கள் அதிகமாகவே பரோல் கிடைத்திருந்தது. அத்தனை நேரம் வேறு எங்கோ பார்த்து கொண்டிருந்த மயூரன் அப்போதுதான் தன்னை நோக்கி வந்த சிவேசை கவனித்தான். அவனை பார்த்ததும் மயூரன் தானாக எழுந்து நிற்க அவனுக்கு வெகு அருகில் வந்த சிவேஸ் அவன் தோளில் அழுத்தமாக கை போட்டு கொண்டு பேசினான். என்ன மயூரன், ரொம்ப நல்லா இருக்க போலையே என்று நக்கலோடு சிவேஸ் கேட்க, டேய் என்று நகர முயற்சித்த மயூரனால் சிவேசின் உடும்பு பிடியில் இருந்து அசையவே முடியவில்லை. அதில் நக்கலாக சிரித்து கொண்ட சிவேஸ், நல்ல பலந்தான் என்றவன், ஏண்டா பலசாலி, தைரியம் இருந்தா நேருக்கு நேரா மோதணுண்டா, இப்படி பின்னாடி குத்துறையே வெக்கமா இல்ல. மயூரன் காதருகே வெகு நக்கலோடு ஒலித்த சிவேசின் குரலில் அவன் கண்கள் கோபத்தில் சிவந்து கொண்டே போனது. அதை பார்த்தவன், அச்சோ பயமா இருக்குப்பா, அப்படி பார்க்காத என மேலும் நக்கலாக கூறியவன், இதோ பார் மயூரன், இது உனக்கு கடைசி வார்னிங். இதுக்கு மேல ஏதாவது சிறு துரும்ப எனக்கு எதிர அசைச்சா கூட அடுத்த நொடி நீ உயிரோட இருக்க மாட்டே, ஜாக்கிரத. கர்ஜனையோடு காதருகில் ஒலித்த சிவேசின் குரலில்
மயூரனுக்கு உள்ளுக்குள் சற்று பயமாகத்தான் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் வெளியில் கோபத்தை மட்டுமே அவன் வெளிப்படுத்தினான். தன்னை முறைத்துக் கொண்டிருந்த மயூரன் தோளில் இருந்து கைகளை எடுத்துவிட்ட சிவேஸ் டேக் கேர் மேன் என அவன் தோளில் தட்டிவிட்டு நகர்ந்தான். தனக்கு முன்னால் கம்பீரமாக சென்று கொண்டிருந்த சிவேஸை பார்த்த மயூரனின் முகம் முதலில் கொழுந்துவிட்டு எரிந்ததென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முகத்தில் ஒரு நக்கல் சிரிப்பு வந்து ஒட்டி கொண்டது. உனக்கு எதிரா துரும்ப இல்லடா, மரத்தையே அசைக்கிற, நீ வேரோட சாய போறடா என வன்மத்தோடு நினைத்து கொண்டவன் வேகமாக அங்கிருந்து வெளியேறிவிட்டான். சிவேஸ் தன் இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போதே பார் அருகில் இருந்த பாலா கையை ஆட்ட நண்பனை நோக்கி சென்றான் சிவேஸ். அங்கு சிலர் ஆண் பெண் என பேதம் இல்லாமல் கண்ட மேனிக்கு ஆடிக்கொண்டிருக்க பாலா அருகில் இருந்த ஒரு உயரமான ஸ்டூலில் அமர்ந்து கொண்டான் சிவேஸ். அவனுக்கும் ஒரு கிளாஸில் மது வைக்கப்பட அதை கையில் எடுத்தானே ஒழிய குடிக்காமல் பேசாமல் தான் வைத்திருந்தான். என்னாச்சு சிவா, யாரு அவரு என்று பாலா கேட்க, தெரிஞ்சவன்தான் என்றான். அதற்கு மேல் அவனை பற்றி பாலாவிடம் ஒன்றும் கூறவில்லை. இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே, ஏய் சிவா எப்படி இருக்கீங்க, எங்க இத்தனை நாளா ஆளையே காணோம் என்ற ஒரு பெண்ணின் குரல் இருவரின் கவனத்தையும் கலைத்தது. அவளை திரும்பி பார்த்த சிவேசிற்கு அந்த பெண்ணை சுத்தமாக நினைவில்லை. அதனால் பொதுவாக ஹாய் என்று மட்டும் அவன் கூறி வைக்க, கம் சிவா லெட்ஸ் டான்ஸ் என்று அந்த பெண் அவனை பிடித்து இழுக்க அவள் கைகளை நாசுக்காக விலக்கிவிட்டவன் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று விட்டு திரும்பிவிட, ஹே சிவா கம் மேன் என்று மீண்டும் அவனை இழுத்தாள் அந்த பெண். அதில் கோபத்தோடு அவள் புறம் திரும்பியவன் தன் கைமேல் இருந்த அவள் கையை எடுத்து வெகு அழுத்தமாக பிடித்தவன் நாட் இன்ட்ரெஸ்டட் காட் இட் என்று ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தமாக கூறியவன் கைகளில் இருந்த இறுக்கம் கூடிக்கொண்டே போக வழியில் முகத்தை சுருக்கிய அந்த பெண் காட் இட் சிவா என்றால் அவசரமாக அதில் அவள் கைகளை உதறியவன் அதற்கு மேல் அங்கிருக்க விரும்பாமல் எழுந்துவிட்டான். பாலா கிளம்பலாம் என்று சிவேஸ் அழுத்தமாக கூற, இன்னும் ஒரே ஒரு கிளாஸ்டா என்றான் பாலா. அவன் முழுதாக போதையில் இருப்பது புரிய, ஓகே ஃபைன் முடிச்சுட்டு கேப் புக் பண்ணி போ பை என்று விட்டு வேகமாக வெளியே வந்துவிட்டான் சிவேஸ். அவன் இப்படி திடீரென்று சென்றதில் பாலாவிற்கு ஏறிய போதை சற்றே இறங்கிவிட்டது போல் இருந்தது. மாறவே இல்லடா சிவானி என்று நினைத்துக் கொண்டே தன் வேலையை தொடர்ந்தான் பாலா. காரை ஓட்டிக்கொண்டு வீட்டிற்கு வந்த சிவேஸ் மனதிலோ ஆயிரம் குழப்பங்கள், ஏதேதோ நினைவுகள் வந்து அவன் மனதை போட்டு படுத்தி எடுத்தது. எதுவும் விபத்து நேராமல் அவன் வீடு வந்து சேர்ந்ததே அதிசயம்தான். சிவேசிற்காக தங்கள் அறையில் காத்திருந்த ராதா அவனை பார்த்ததுமே அவன் மது அருந்தி இருக்கிறான் என்று கண்டு கொண்டாள். குடிச்சிருக்கீங்களா சிவா என்று சந்தேகத்தோடு ராதா கேட்க, லேசா தான் பியூட்டி, ஃப்ரெண்ட் கூட போன அவாய்ட் பண்ண முடியல, சாரிமா தெளிவாக சிவேஸ் பேச அதிலிருந்தே அவன் அதிகம் குடிக்கவில்லை என்று ராதாவிற்கு புரிந்தது. சரி சிவா தூங்கலாம் நேரமாச்சு என்று சிறு புன்னகையோடு ராதா கூறிவிட, தேங்க்ஸ் பியூட்டி என்று சிவேஸும் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்து படுத்தான். அவன் அருகில் படுத்த ராதா உடனடியாக உறங்கிவிட சிவேசிற்குத்தான் தூக்கம் வருவேனா என்று ஆட்டம் கட்டியது. இன்று சந்தித்து வந்த சம்பவங்களின் விளைவு அவன் மனதில் ஒன்றன் பின் ஒன்றாய் தொடர்பில்லா காட்சிகளாய் தோன்றி அவனை பாடாய்படுத்தி எடுக்க வெகுநேரம் தூக்கம் வராமல் அவதிப்பட்டு விட்டான் சிவேஸ். விடியற் காலையில்தான் அவன் ஓரளவு உறங்க தொடங்கியதே. ஆனால் ராதாவிற்கோ அன்று விடியற் காலையிலேயே விழிப்பு வந்துவிட்டது. கட்டிலில் இருந்து எழுந்தவளுக்கு லேசாக தலை சுற்ற சில நொடிகள் மீண்டும் படுத்துவிட்டு எழுந்தாள் ராதா. கடந்த இரண்டு நாட்களாகவே இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நாள் கணக்கு பார்த்துவிட்டு முந்தைய நாள்தான் கர்ப்பத்தை உறுதி செய்து கொள்ளும் கருவி வாங்கி வந்திருந்தாள். அன்று காலையிலும் அதே போல் இருக்கவும் அதை எடுத்துக்கொண்டு முதல் வேலையாக குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் ராதா. சற்று நேரத்தில் வெளியே வந்தவள் முகம் அத்தனை பொறுப்பில் இருந்தது. ஆம், அவள் தாய்மையடைந்திருந்தாள். கணவனிடம் உடனே அதை சொல்ல வேண்டும் என்று கையும் காலும் பரபரக்க வேகமாக அவனை எழுப்பு சென்று விட்டாள் ராதா. அவன் பக்கம் வரை சென்று விட்டவளுக்கு திடீரென்று எங்கிருந்துதான் வெட்கம் வந்ததோ, ஏனோ அவன் முகத்தை பார்த்து கூற முடியும் என்று தோன்றவில்லை. கன்னங்கள் சிவக்க தலை குனிந்து சில நொடிகள் நின்று விட்டவள் பின் வேறு யோசனை வந்தவளாக அவனை எழுப்பாமல் கீழே வந்துவிட்டாள். ராதா சமையல் அறைக்கு வந்தபோது அங்கு ஏற்கனவே பவானி இருக்க, க
கணவனிடம் சொல்லிவிட்டுதான் மற்றவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தவள் அவரிடம் அப்போது எதுவும் கூறவில்லை. இருவரும் சற்று நேரம் ஏதேதோ பேசிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தனர். சற்று நேரம் கழித்து சிவேசிற்கு காஃபி கலந்து எடுத்துக்கொண்டவள் அவரை எழுப்பிட்டு வரேம்மா என்று விட்டு வெளியே வந்தாள். வெளியே இருந்த உணவு மேஜையில் காஃபி கப்பை வைத்துவிட்டு அதில் எழுதும் பெண்ணை தேடி எடுத்து வந்தவள் என் சிவா பாப்பா அப்பா ஆக போறாரா என்று சாசரில் எழுதி அதன் மேல் கப்பை வைத்தாள். இதை செய்வதற்குள்ளேயே எத்தனை படபடப்பு! இதை படித்ததும் கணவன் முகம் எப்படி போகும் என்று நினைக்கும் போதே ராதாவிற்கு கன்னங்கள் சிவந்துவிட்டது. மேலே ராதா எழுந்து சென்ற சில நிமிடங்களிலேயே சிவேஸ் எழுந்திருந்தான். அதிலும் மனதை பயமுறுத்திய ஒரு கெட்ட கனவோடு வியர்வையில் குளித்துதான் எழுந்து அமர்ந்தான். கனவின் வேகத்தில் அவன் கைகள் தானாக ராதாவை தேட அவள் அங்கு இல்லை என்று புரிந்தது. அவன் மனமோ இரவு வேலை செய்ததை எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்க இப்போது அவனுக்கு ஒரு தெளிவான பிம்பம் கிடைத்துவிட்டது. ஆம், அவன் மனதில் மீளாமல் ஆட்டம் காட்டி கொண்டிருந்த சில விஷயங்களும் மொத்தமாக அவனுக்கு நினைவு வந்திருந்தது. அனைத்தும் தெளிவான தொடர்போடு ஞாபகம் வர கட்டிலேயே தலையை கைகளில் தாங்கி குனிந்து அமர்ந்திருந்தான் சிவேஸ். அவன் மீண்டும் நிமிர்ந்த போது அவன் கண்கள் ரெண்டும் கன்றி சிவந்திருந்தது. கட்டிலில் இருந்து இறங்கி சில நொடிகள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தவன் ஒரு முடிவோடு அந்த அறையை விட்டு வெளியே வந்தான். ராதா கப்பை எடுத்துக்கொண்டு படியேறி வரவும் சிவேஸ் கீழே இறங்கி வரவும் சரியாக இருந்தது. கண் எதிரில் கையில் கப்போடு காலை நேர அழகோடு இருந்த மனைவியை பார்த்தவன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ராதாவை வெட்கம் தடுக்க பேசாமல் நிற்க அம்மா என்று அந்த வீடே அதிரும்படி கத்தினான் சிவேஸ். அவன் சத்தத்தில் தூக்கி வாரி போட்டு நிமிர்ந்த ராதா சிவா என்ன ஆச்சு என்று அவன் அருகில் வர முற்பட அவளை உறுத்து விழித்துவிட்டு அவளை கடந்து வந்தவன் அம்மா என்று மீண்டும் அழுத்தமாக கத்த வேகமாக வெளியே வந்தார் பவானி. அவர் வந்ததும் அவர் அருகில் வந்தவன் அம்மா எனக்கு கொஞ்ச நாள் உடம்பு முடியாம போனா கண்டவளையும் பிடிச்சு என் தலையில கட்டிடுவீங்களா? கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாதா? நெருப்பு போன்ற வார்த்தைகளை கக்கிவிட்டு அதற்கு ஈடான கோபத்தோடு சிவேஸ் நிற்க அவன் வார்த்தைகளில் பவானி அதிர்ந்து நின்றார் என்றால் ராதாவோ அதிர்ச்சியில் தன் கையில் இருந்த கப்பை தவற விட்டிருந்தாள். அவர்கள் குழந்தைக்கான செய்தியும் சேர்த்தே உடைந்து சிதறியது. அத்தியாயம் 19. சிவேஸ் பேசிய லட்சணத்தில் பவானி ராதா இருவருமே உச்சகட்ட அதிர்ச்சியோடு விழித்தனர். ராதா கப்பை உடைத்த சத்தத்தில் அவள் புறம் திரும்பி உணர்வில்லாமல் ஒரு முறை அவளை பார்த்துவிட்டு மீண்டும் அன்னை புறம் திரும்பிவிட்டான் சிவேஸ். பவானியோ சிவா என்னப்பா இது விளையாட்டு, இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று பதட்டத்தோடு கூற வாட் என்று முகத்தை சுருக்கியவன் மாம் இதுலெல்லாமா விளையாடுவாங்க? நீங்க ரெண்டு பேரும் தான் என் வாழ்க்கையில விளையாண்டு வச்சிருக்கீங்க. நான்சென்ஸ் எரிச்சலோடு சிவேஸ் பேசிக் கொண்டிருக்கும் போதே அதை கேட்டுக்கொண்டே அங்கு வந்தார் சத்யா. உனக்கு என்ன பிரச்சனை சிவா என்று அவர் அழுத்தமாக கேட்க அதற்கு மேல் அழுத்தமாய் அவரை பார்த்தவன் எனக்கு மனநில சீரா இல்லாதப்போ உங்களை யார் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது என்று கேட்க நீதா என்றார் சத்யா அவனை கூர்ந்து பார்த்து கொண்டே. அதில் தலையை கோதிக்கொண்டு ஒரு பெரிய மூச்செடுத்து கொண்டவன் எஸ் நான் தான் சொன்னேன், எனக்கு தான் அறிவில்ல, உங்களுக்கு எங்க போச்சு, எனக்கு நினைவு வர வரைக்கும் காத்திருக்க முடியாதா? எரிச்சல் கலந்த குரலில் சிவேஸ் பேச அவனை நிதானமாக பார்த்த சத்யா உனக்கு அடிபட்ட பின்னாடி நடந்த எல்லாமே ஞாபகம் இருக்கு இல்லையா என்று கேட்க அதில் தலை குனிந்தவன் எஸ் என்றான் கடுப்பாக. அப்போ உனக்கே பதில் தெரிஞ்சிருக்குமே என்று சத்யா கூற அதில் அங்கிருந்த மேசையை ஓங்கி ஒரு முறை குத்தியவன் சற்று நேரம் யோசித்தவன் பின் மெதுவாக ராதாபுரம் திரும்பியவன் உன்கிட்ட பேசணும், என் ரூமுக்கு வா என்று விட்டு வேகமாக படியேறி சென்று விட்டான். இப்போதும் அவள் முகத்தை கூட அவன் ஒழுங்காக பார்த்ததாக தெரியவில்லை. ராதாவிற்கோ தனது உறைந்த நிலையில் இருந்து மீளவே முடியவில்லை. அவனுக்கு நினைவு வந்தால் ஏதாவது கோபப்படுவானோ என்று பயந்து கொண்டுதான் இருந்தாள். ஆனால் இத்தனை கொடூரமான வார்த்தைகளையோ செயலையோ அவள் கனவில் கூட நினைக்கவில்லையே. அவன் அழைத்ததை கூட ஒழுங்காக உணராமல் விழித்து கொண்டே ராதா நின்றிருக்க மெதுவாக அவள் அருகில் வந்து ராதா என்று அழைத்தார் சத்யா. அவர் குரலில் சற்று மீண்டவள் சிறு பிள்ளை போல் விழிக்க பயப்படாதம்மா,
திடீர்னு எல்லா நினைவு வந்ததுல ஏதாவது குழம்பி இருப்பான். நீ போய் பேசுமா, எல்லாம் சரியாகிடும் என்று மென்மையாக சத்யா கூற, அதில் ஓரளவு தெளிந்தவள் சரிப்பா என்று விட்டு தங்கள் அறை நோக்கி நடந்தாள். அவள் சென்றதும் மனைவி புறம் திரும்பினார் சத்யா. பவானிக்கும் அதே அதிர்ந்த நிலைதான். மகனிடம் இருந்து இப்படி ஒரு எதிர்வினையை அவரும் எதிர்பார்க்கவில்லையே. உண்மையை சொல்ல போனால் சத்யாவிற்குமே அதிர்ச்சிதான். ஆனால் அவரும் நின்றுவிட்டால் யார் சூழ்நிலையை கையில் எடுப்பது? அதான் தன் அதிர்ச்சியை ஒதுக்கி வைத்துவிட்டு அனைவரையும் சமாதானம் செய்தார். கணவன் அருகில் வந்ததும் அவரை நிமிர்ந்து பார்த்த பவானி, என்ன சத்யா பேசிட்டு போறான் அவன்? ஏ, எனக்கு ஒன்றும் புரியலையே. ராதாவை விரும்பிதான கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? குழப்பத்துடனேயே பயத்துடனும் பவானி கேட்க, ஒன்றும் இல்லடா, அவனுக்கு திடீர்னு எல்லாமே நினைவு வந்ததும் அதோட குழப்பம். அதான் எதேதோ சம்பந்தம் இல்லாம உளறிட்டு போறான். ராதா பேசுனா சரியாகிடுவான். நீ பயப்படாம வாமா, மனைவிக்கு சமாதானம் கூறி அழைத்து சென்றவர் அப்படிதான் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் மகனோ அவர் கூற்றை பொய்யாக்கி கொண்டிருந்தான். ராதா உள்ளே வரும்போது குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தவன் அவள் வந்ததும் சட்டென நின்று விட்டான். ராதா ரைட் என்று அழுத்தமாக சிவேஸ் கேட்க, சற்று நேரம் முன்பிருந்த தைரியம் போய் மீண்டும் அதிர்ந்து விழித்தாள் ராதா. அவள் பதில் கூறவில்லை என்றதும் தானே தொடர்ந்து பேசினான். நான் தான் மூளை இல்லாம காதல் அது இதுன்னு உளர்ன. உனக்கு மூளை நல்லாதானே இருந்தது? எனக்கு உன்ன பிடிக்காதுன்னு தெரியாதா? ஒரு பணக்கார பையன் கிடைச்சா முட்டாளா இருந்தாலும் பரவாயில்லன்னு வளைச்சு போட்டாச்சு, வெக்கமா இல்லையா? முகத்தை எரிச்சலோடு வைத்து கொண்டு சிவேஸ் கேட்க, அவனை எதிர்த்து பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் கண்கள் கலங்க நின்றிருந்தாள் ராதா. எத்தனை கொடுமையான வார்த்தைகள்! எப்படி இவரால் தன்னை பார்த்து பேச முடிகிறது என்ற ஆச்சரியம்தான் முதலில் ராதாவுக்கு தோன்றியது. அவன் பேசிய வார்த்தைகளினால் ஏற்பட்ட வலியை விட தன் சிவாவால் இப்படி பேச முடியுமா என்ற அதிர்ச்சியே அவளுக்கு பெரிதாய் இருந்தது. தான் இத்தனை தூரம் பேசியும் எந்த பதிலும் கூறாமல் தன்னையே பார்த்து கொண்டு நின்றிருந்த மனைவியை பார்த்தவன் அவள் கண் முன் சொடக்கிட்டான். அதில் ஒருவாறு ராதா நினைவு மீண்டு அவனை பார்க்க, நான் பேசினது கேட்டுதா என்றான் சிவேஸ் சந்தேகத்தோடு. அதில் அவள் தலையை மட்டும் ஆம் என்பது போல் ஆட்ட, குட், உன் பணத்தாசைக்காக உன்னோட காலம் முழுக்க எல்லாம் என்னால வாழ முடியாது. டிவோர்ஸ் அப்ளை பண்ற, அதுல உனக்கு நிறையவே பணம் தந்துடுறேன். ஜஸ்ட் லீவ் மீ, இனி இந்த வீட்டுல இருக்காத, கிளம்பு. உன்னை ஏதாவது மகளிர் விடுதியில சேர்த்தி விடுறேன். சிவேஸ் பாட்டிற்கு பேசிக்கொண்டே போக மெது மெதுவாக ராதா என்னும் சிலைக்கு உயிர் வந்தது. விட்டால் இவன் கையோடு அவளை இழுத்தே சென்று விடுவான் என்று தோன்ற தன் அதிர்ச்சிகளை எல்லாம் ஒரு ஓரமாக மூட்டை கட்டி வைத்து விட்டு பேசினாள் ராதா. பேச முயற்சித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டுமோ? சிவா என்ற வார்த்தையை தாண்டி அவள் வாயில் ஒன்றுமே வரவில்லை. மிகவும் முயன்று தன்னை நிலைப்படுத்தி கொண்டவள், சிவா முதல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க என்று ராதா தொடங்க, ஏய், நான் ஏற்கனவே ரொம்ப பொறுமையா தான் பேசிட்டு இருக்கேன். ஏதாவது பேசி என்னோட வாழலான்னு நினைக்காத, அதுக்கு வாய்ப்பில்ல என்று சிவேஸ் அழுத்தமாக கூற அவனை வெறுமையாக பார்த்தவள், இல்ல சிவா, உங்க முடிவுதான் இறுதியானது. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசணும், பிளீஸ் வெறுமையான குரலிலேயே ராதா கேட்க, வேறு வழி இல்லாமல் கட்டிலில் அமர்ந்தான் சிவேஸ். அவனை விட்டு நன்கு இடைவெளி விட்டு அமர்ந்து கொண்டே ராதா பேசினாள், சிவா உங்களுக்கு என்ன விரும்பியத ஞாபகம் இருக்கா? எடுத்த எடுப்பில் ராதா கேட்க அவளை நிமிர்ந்து பார்த்தவன், நல்லாவே ஞாபகம் இருக்கு. எதுவோ நினைவில்லாத நேரத்துல செஞ்ச முட்டாள்தனோ, அதை நீ நல்லாவே பயன்படுத்தி இருக்க. அவளை அழுத்தமாக பார்த்து சிவேஸ் கூற அதில் அடிபட்ட மனதை முயன்று கட்டுப்படுத்தி கொண்ட ராதா, மீண்டும் மீண்டும் இதை நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல சிவா. நான் கஷ்டப்படணும் அவமானப்படணும்னு தான் சொல்றீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டது ஏற்கனவே நடந்தாச்சு. சோ பிளீஸ், சாதாரணமாக பேசினாலும் ராதாவின் குரலில் பெரும் வலி இருந்தது. அதை கணவன் உணர்ந்தானா என்று அவன் முகத்தில் படிக்க முயன்று பெரிதாய் தோற்று போனாள் ராதா. ஒரு மனிதனால் இந்த அளவு உணர்வற்று இருக்க முடியுமா? சிவேசின் முகம் அத்தனை இறுகி கிடந்தது. அதிலிருந்து அவளால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு பெருமூச்சோடு தொடர்ந்து பேசினாள் ராதா, சிவா உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்குதுன்னா நான் புதுசா சொல்ல எதுவும் இல்லை. நீங்க எந்த அளவு என்ன விரும்புனீங்க
எப்படி கல்யாணம் பண்ணனீங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த உயிர் நேசம் வெறும் முட்டாள்தனமா சிவா? சாதாரணமாக கேட்கத்தான் ராதா முயற்சித்தாள். ஆனால் குரல் கலங்குவதை அவளால் என்ன முயன்றும் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆமா, முட்டாள்தனந்தான். உடனடியாக சிவிசிடமிருந்து பதில் வந்தது. ஒரு இரவில் எல்லாம் மாறிடுமா சிவா? இன்னும் நம்ப முடியாமல் ராதா கேட்க, ஏதோ இப்பவாது முழுசா தெளிஞ்சனே என்றான் சிவிஸ் எகதாளமாக. அதில் மனதில் பெரும் அடி வாங்கியவளோ, நான் இல்லாம வாழவே முடியாதுன்னு சொன்னீங்களே சிவா என்று பரிதவிப்போடு கேட்க, என் முட்டாள்தனங்கள்ல ஒண்ணு என்றான் பட்டன. அப்போ நான் இல்லாம வாழ்ந்துருவீங்களா சிவா? நிம்மதியா வாழுவ. நான் செத்தா கூட கவலைப்பட மாட்டீங்களா? அவள் கேள்வியில் சிவிஸ் உடல் வெகுவாய் இருகியது. சட்டென எழுந்து விட்டவன் அவள் புறம் திரும்பிய போது அவன் கண்களில் கோபம்தான் இருந்தது. சிம்பத்தியெல்லாம் என்கிட்ட வேலை செய்யாது ராதா, வெகு கூர்மையோடு அவனிடமிருந்து பதில் வர. ஓ என்றவள் அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை. இப்ப என்ன சிவா, நான் போகணும் அவ்வளோதானே? ஃபைன், நான் கிளம்புறேன். இன்னைக்கு ஈவினிங் நீங்க வரும்போது நான் இருக்க மாட்டேன், தைரியமா போங்க. அவன் கண்களை பார்த்து குரலில் பிசிர் இல்லாமல் ராதா கூறினாலும் அதற்கு நேர்மாறாய் அவள் கண்கள் மலை பொழிந்து கொண்டுதான் இருந்தது. அதை அடைக்கும் வழி அவளுக்கும் தெரியவில்லையே. உன்னை நம்பலாமா என்று மீண்டும் அவளை கூர்ந்து பார்த்து கொண்டே சிவேஸ் கேட்க, அதில் கசப்பாக புன்னகைத்தவள், நான் உங்களோட பணத்துக்கு ஆசைப்பட்டு வாழல, குறைஞ்சது அதை நிரூபிக்கவாது போயிடுவேன். ராதாவிடமிருந்து வந்த பதிலில் தட்ஸ் குட் என்று விட்டு நகர்ந்து விட்டான் சிவேஸ். அதற்கு பின் சிவேஸ் கிளம்பி செல்லும் வரை ராதா பால்கனியில்தான் இருந்தாள். கீழே செல்லவும் மனம் வரவில்லை. கேள்விகள் வருமே, யாரிடம் எதையும் கூற வேண்டும் என்றால் கதறல் வெளிப்பட போவது உறுதி. அவன் முன் அழுது எந்த பரிதாபமும் தேடிக்கொள்ள ராதா விரும்பவில்லை. அறைக்குள் தயாராகி கொண்டிருந்த சிவேஸ் அவளை கவனித்தானோ இல்லையோ, அவனுக்கே வெளிச்சம். அவன் கிளம்பி செல்லும் அரவம் உணர்ந்ததும் சற்று நேரம் கழித்துதான் உள்ளே வந்தாள் ராதா. கட்டிலில் முழங்காலிட்டு அமர்ந்தவளுக்கு இத்தனை நேரம் அடக்கி வைத்திருந்த அழுகை வெடித்து கொண்டு வெளியே வர, அம்மா என்று காலில் முகம் புதைத்து கதறி விட்டாள். என்ன என்னவெல்லாம் பேசிவிட்டான், இந்த கொடுமைகள் வேண்டாம் என்றுதானே அவள் முதலிலேயே விலக நினைத்தது. தன்னை காதலாக பார்க்கும் சிவாவை மட்டும் நினைத்து கொண்டே வாழ்ந்திருப்பாளே. ஏதேதோ கூறி அவளை வம்படியாக திருமணம் செய்து திகட்ட திகட்ட வாழ்ந்துவிட்டு எப்படி அவனால் இப்படி பேச முடிகிறது? ஒரு இரவு, ஒரே ஒரு இரவுதான், அதில் இத்தனை மாற்றங்கள் நேருமா என்ன? நேர்ந்து விட்டதே, உயிரே போய்விடும் அளவு வலிக்கிறதே. அவள் இல்லை என்றால் வாழவே மாட்டேன் என்று சொன்னவன் இன்று அவள் உயிரை கையோடு பிடுங்கி சென்று விட்டானே. கடந்த சில நாட்களாகத்தான் அவள் பயம் கொஞ்சம் தெளிந்திருந்தது. கணவனின் அலாதி அன்பில் அப்படி ஒன்றும் தவறாக நடக்காது என்று நம்பினாள். எல்லாம் வீண். கடைசியில் வென்றதெனவோ அவள் பயம்தான். கணவனை பிரிந்து அவன் அன்பை பிரிந்து வாழ முடியுமா? மிகப்பெரிய கேள்விக்குறியாக எதிர்காலம் அவள் கண்முன் நின்று மிரட்டியது. என்ன வாழ்வது, யாருக்காக வாழ்வது என்ற கேள்விக்கு விடையாய் அவள் கைகள் தானே அவள் வயிற்றை பற்றி கொண்டது. அவளுக்கு அவள் குழந்தை இருக்கிறதே, அதற்காக வாழ வேண்டும். ஆம், அவள் எதிர்காலத்திற்கு அவர்கள் குழந்தை போதும், அதை வளர்த்து கொண்டு அவன் நினைவுகளோடு வாழ்ந்து விட வேண்டியதுதான். ஒரு தெளிவான முடிவு கிடைத்ததும் கண்களை துடைத்துக் கொண்டு நிமிர்ந்தாள் ராதா. அவளுக்கு அந்த சில நொடி நிம்மதி கூட கொடுத்து வைக்கவில்லை போல. அவள் நிமிர்ந்ததுமே கணவனின் துடித்து போட்டுவிட்டு சென்றிருந்த துண்டு கண்ணில் பட மீண்டும் அவள் கண்கள் குளம் கட்டியது. எத்தனை முறை துண்டை கட்டிலில் போடாதீங்க என்று திட்டியிருப்பாள். ஒவ்வொரு முறையும் அவளை ஏதாவது கலாட்டா செய்துவிட்டு ஓடி விடுவானே ஒழிய இந்த செயலை அவன் மாற்றிக்கொள்ளவே இல்லையே. இதையெல்லாம் நினைத்தால் அழுது கொண்டே இருக்க வேண்டியதுதான் என்று தோன்ற வெகு சிரமப்பட்டு மனதை ஒருநிலைப்படுத்தினாள் ராதா. மெதுவாக எழுந்தவள் தான் கொண்டு வந்திருந்த உடைகளை மட்டும் ஒரு பையில் அடுக்கிக் கொண்டு கிளம்பிவிட்டாள். ராதா கீழே இறங்கி வந்தபோது பவானி ஹாலில்தான் இருந்தார். அவர் கைகளை பிசைந்து கொண்டு ஏதோ புலம்பிக் கொண்டிருக்க சத்யா அவருக்கு சமாதானம் கூறி கொண்டிருப்பது தெரிந்தது. தானும் அவரை வருத்தப் போறோம் என்று நினைக்கும் போது வேதனையாகத்தான் இருந்தது. ஆனால் வேறு வழி இல்லையே.
மெதுவாக அவர்கள் அருகில் வந்தவள், அம்மா நான் கிளம்புறேன் என்று எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் குண்டை போட, ராதாமா என்னடா என்று பதறி எழுந்து விட்டார் பவானி. சத்யாவிற்குமே கொஞ்சம் பதட்டம்தான். எப்படியும் ராதா மகனை சரி செய்து விடுவாள் என்று அவர் நினைத்திருக்க அவள் இப்படி ஒரே அடியாக போகிறேன் என்று வந்து நின்றது அவருக்கும் கலக்கமாகத்தான் இருந்தது. மனைவியை ஆறுதலாக அணைத்து கொண்டவர், என்னம்மா நீயும் இப்படி பண்ணனா எப்படி என சத்யாவும் கேட்க, அப்பா அவருக்கு என்ன பிடிக்கலப்பா, நான் போனாதான் ஆச்சரியம் நிக்கிறாரு, அதையும் மீறி இங்கிருந்தா எனக்கு அசிங்கம் இல்லையாப்பா மெதுவாக ராதா பேச, கணவன் மனைவிக்குள்ள என்னமா அசிங்கம் பார்த்துக்கிட்டு என்றார் பவானி பரிதவிப்போடு. அதுக்கு அவர் என்ன மனைவியா நினைக்கணுமேமா, அவரு நினைவு சரியில்லாதப்போ நடந்த திருமணம், இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு அவரை வற்புறுத்த முடியாதேமா. அவனுக்கும் உனக்கும் முன்னாடியே ஏதாவது பிரச்சனையா ராதாமா மெதுவாக பவானி கேட்க, பிரச்சனை என்னமா பெரிய பிரச்சனை, நான் அவர் தகுதிக்கு கொஞ்சமும் பொருத்தம் இல்லாத ஆளு, அவ்வளோதாமா பிரச்சனை, கசப்பான முறுவலோடு ராதா கூறி முடிக்க, தகுதியா காதல் அதெல்லாம் எங்க வந்தது என்ற பவானியின் குரலும் உயர்ந்திருந்தது. வரும்மா வரதா செய்யும், நாம தான் அவசரப்பட்டுட்டோம், அவரை சொல்லி தப்பில்லம்மா, அவருக்கு சரியாகிற வரைக்கும் பொறுத்திருந்திருக்கணும். பேசிக்கொண்டே வந்த ராதாவிற்கு திருமணத்தை பற்றி கணவன் பிடித்த அடமும் சேர்ந்தே ஞாபகம் வந்தது. ஆனால் ஒரே அடியாக அவனை விட்டு கொடுக்க முடியவில்லையே, அவனையும் தாங்கியே பேசினாள் ராதா. அது பெரியவர்களுக்கும் புரிய அவர்களும் என்ன சொல்வதென்று தெரியாமல் தவித்து நின்றனர். அவர்களுக்கும் மகன் மேல்தானே கோபம் இருந்தது. பிரிவு எதற்கும் முடிவாகாது ராதாமா, சத்யா மென்மையாக கூற, புரியுதுப்பா, இப்போ வேற வழி இல்ல, இப்போதைக்கு நான் போறேன்ப்பா, ஒருவேளை அவருக்கு மறுபடியும் என் மேல காதல் வந்து கூப்பிட்டா நிச்சயம் வருவேன்ப்பா, இல்ல அவருக்கு வேற யாரையாவது பிடிச்சா அவர் வாழ்க்கைய அவரு பார்க்கட்டும், நான் குறுக்க நிக்க விரும்பலப்பா, அமைதியாக பேசினாலும் ராதா தெளிவாக பேச, எங்க போக போற ராதா என்றார் சத்யா வெறுமையான குரலில். அதில் பதறிவிட்ட பவானி, என்ன சத்யா அவதான் போறேன்னு சொன்னா தடுக்காம நீங்களும் இப்படி பேசுறீங்களே என்றவர் கண்களும் கலங்கிவிட, அம்மா பிளீஸ்மா என்றால் ராதா சத்யாவிற்கு முன் முந்திக்கொண்டு, நான் ஊருக்கு போறேம்மா, கொஞ்ச நாள் அங்கதான் இருக்க போறேன், இங்க இருக்க முடியாது, எது நடந்தாலும் அவர் நிம்மதி முக்கியம்மா, இப்போதைக்கு அதை மட்டும் பார்ப்போம், பிராப்தம் இருந்தா மறுபடியும் சந்திக்கலாமா என்ற ராதா இருவரிடமும் ஒரு தலையசை போடு அதற்கு மேல் நிற்காமல் நகர்ந்து விட்டாள். செல்லும் ராதாவை பார்த்து வேதனையோடு பவானி ஓய்ந்து போய் அமர்ந்துவிட சத்யாதான் அவரை சமாதானப்படுத்தினார். பிரிவு கூட சில நேரங்களில் நன்மை செய்யும் பவானிமா என்ற சத்யாவின் கூற்றில்தான் அவர் நம்பிக்கை வைக்க வேண்டியிருந்தது. அத்தியாயம் 20. அன்று இரவு சிவேஸ் வீட்டிற்கு வந்தபோது மிகவும் அமைதியான வீடே அவனை வரவேற்றது. வாசலில் ராதா செருப்பு இல்லாததில் இருந்தே அவள் கூறியது போல் சென்று விட்டாள் என அவனுக்கு புரிந்தது. உள்ளே வந்தவன் அம்மா அம்மா என்று பவானியை தேட தனது அறையிலிருந்து வெளியே வந்த பவானியின் கண்கள் அழுது அழுது வீங்கி போயிருந்தது. அதை பார்த்ததும் அவசரமாக அன்னை அருகில் சென்றவன், அம்மா அழுதீங்களா என்று மென்மையாக கேட்க அவனை நிமிர்ந்து பார்த்தவர், உனக்கு என்னதான் கண்ணா பிரச்சனை, ராதாவை போய் ஏன்பா கிளம்ப சொன்ன, அவ உன் மனைவிடா பரிதவிப்போடு பவானி பேச, எனக்கு அவளை பிடிக்கலமா என்றான் சிவேஸ் முகத்தில் எந்த உணர்வும் காட்டாமல். பவானியோ, பொய் சிவா, உனக்கு ராதாவை ரொம்பவும் பிடிக்கும், எனக்கு அது நல்லாவே தெரியும், வேற ஏதோ பிரச்சனை, எத்தனை பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஓ முடிவு தப்பு சிவா, எதுனாலும் பேசி தீர்த்துக்கோங்க, பிரிவு தீர்வில்ல சிவா அழுத்தமாக பவானி பேச, பிரிவு மட்டும்தாமா தீர்வு என்று அவரை விட அழுத்தமாக மறுத்தான் சிவேஸ். அதற்கு மேல் அந்த பேச்சை தொடர விரும்பாதவன், அம்மா பயங்கரமா பசிக்குது, வந்து டின்னர் வைங்க என்று விட்டு சிவேஸ் நகர, போயி டைனிங் டேபிள் இருக்கு எடுத்து போட்டு சாப்பிடு என்று கோபத்தோடு கூறிக்கொண்டு திரும்பிக் கொண்டார் பவானி. மகன் வாழ்க்கையில் போய் விளையாடுகிறானே என்ற கோபம் அவருக்கு. அவர் கூற்றில் அவர் புறம் திரும்பியவன், அப்போ நீங்க போட மாட்டீங்க அப்படித்தான
என்று அழுத்தமாக கேட்க அவரோ மறுப்பாக தலையசித்து வைத்தார். ஓ ஃபைன், அப்ப எனக்கு வேண்டாம் என்றவன் அதற்கு மேல் நிற்காமல் வேகமாக தன் அறைக்கு வந்துவிட்டான். என்னதான் மகன் மீது கோபம் இருந்தாலும் அவன் உண்ணாமல் சென்றதால் தாய் உள்ளம் தாங்கவில்லையே. இப்போது எல்லாவற்றையும் விட மகனின் பசியை பெரிதாக தெரிய உணவை தட்டில் எடுத்துக்கொண்டு மகன் அறை நோக்கி சென்றார் பவானி. சிவீஸ் எப்படி வந்தானோ அதே போல் உடை கூட மாற்றாமல் கட்டிலில் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு படுத்திருந்தான். சிவா என்ற அன்னையின் மென்மையான குரலில் கண் விழித்தவன் அமைதியாக எழுந்து அமர பவானி அவனுக்கு உணவை ஊட்டிவிட்டார். அவன் உண்டு முடிக்கும் வரை இருவரும் எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை. அவன் உண்டு முடித்ததும் பவானி எழுந்து கொள்ள, அம்மா கையளம்பிட்டு இங்க வாங்க என்றான் சிவேஷ். அவரும் அவன் அறையிலேயே தட்டையும் கைகளையும் அலம்பிக்கொண்டு வந்து கட்டிலில் அமர எதுவும் பேசாமல் அவர் மடியில் அமைதியாக படுத்துக்கொண்டான் சிவேஷ். அவர் கைகளோ தானாக எழுந்து மகனின் தலையை கோதி கொடுத்தது. சற்று நேரத்தில் சிவேசிடம் இருந்து சீரான மூச்சுக்காற்று வெளியேற அவன் உறங்கிவிட்டான் என்று புரிந்து கொண்டவர் அவன் தலையை மெதுவாக எடுத்து தலையணையில் விட்டுவிட்டு எழுந்தார். உறங்கும் மகனின் முகத்தை பார்த்தவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் கண்களுக்கு அவன் குழந்தையாகத்தான் தெரிந்தான். அவர் அவனை அப்படி மட்டும்தானே இன்று வரை பார்த்து வருகிறார். திடீரென்று ஒரு தவறான முடிவை பிடித்துக் கொண்டு தொங்கும் மகனை சரி செய்யும் வழி அறியாது தவித்து போனார் பவானி. மறுநாள் காலைதான் ராதா ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து சேர்ந்தாள். கோவிந்தனின் புண்ணியத்தில் விடுமுறை பிரச்சனை இல்லை. ஏற்கனவே சத்யா நடந்ததை போன் செய்து கோவிந்தனிடம் கூறியிருந்தார். பவானிக்கும் சத்யாவிற்கும் கூட புரியாத சில விஷயங்கள் கோவிந்தனுக்கும் ஜானகிக்கும் புரிந்தது. சிவேசிற்கும் ராதாவிற்கும் முன்பே ஏதோ பிரச்சனை என்றவரை அவர்களுக்கு தெரியுமே. அவர்களும் பேரன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையும் சேர்த்தளவா சிவேஸ் குழி தோண்டி புதைத்து விட்டான். ராதா வீட்டிற்கு வந்தவுடன் அவளிடம் இருவரும் உடனடியாக ஒன்றும் கேட்கவில்லை. ஒரே அடியாக ஓய்ந்து போயிருந்த பேத்தியை பார்க்கவே அவர்களுக்கு மனமெல்லாம் வலிக்க அவளை தேற்றுவதில்தான் பெரியவர்கள் முனைந்தனர். ராதா போயே ஃப்ரெஷ்ஷாகிட்டு வாடா, சாப்பிட்டுட்டு செத்த படுப்பையாமா, ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லையா, அன்பாக ஜானகி பேச அவர்கள் தன்னை புரிந்து கொண்ட சந்தோஷத்தில் கண்களை கரித்து கொண்டு வந்தது ராதாவிற்கு. அதில் உடனடியாக அவள் கண்களை துடைத்து விட்டவர், வேணாண்டா கண்ணா, அழக்கூடாது, எதுனாலும் பொறுமையா பேசிக்கலாண்டா, இப்ப எதுவும் யோசிக்காத, சரியா, மெதுவாக ஜானகி எடுத்து கூற சம்மதமாக தலையாட்டிவிட்டு உள்ளே சென்றாள் ராதா. கோவிந்தனும் ஜானகியும் ஒருவரை ஒருவர் வேதனையோடு பார்த்து கொண்டிருந்தனர். ராதா வந்து கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு ஜானகி அவளிடம் எந்த தேவையில்லாத பேச்சும் கொடுக்கவில்லை. அவள் தேறுவதற்கான அவகாசம் கொடுத்தார். அந்த அவகாசத்தில் ராதாவும் மனதை தேற்றியிருந்தாள். கொஞ்சம் திடமாகவும் நடமாட ஆரம்பித்திருந்தாள். அன்று காலை மல்லிகை பந்தலில் பூ பறித்து கொண்டிருந்தவளுக்கு கணவனின் ஞாபகமே. இங்குதான் தன்னை பார்ப்பதாக சொல்வானே என்று மனம் அவன் பின்னாடியே செல்ல, அதை நினையாதேயின் மனமே என்று மனதிற்கு கடிவாளமிட்டு கொண்டிருந்தாள் ராதா. ராதாமா என்ற ஜானகியின் குரலில் அவர் புறம் திரும்பியவள், இதோ முடிஞ்சது பாட்டி என்றால் கடைசி கொத்து பூவையும் பறித்து கொண்டே, கொஞ்சம் பேசலாமா ராதாமா என ஜானகி மெதுவாக கேட்க ஒரு நொடி அவள் உடல் இறுகியது. ஆனால் இதை தவிர்க்க முடியாது, பேசித்தானே ஆக வேண்டும் என புரிய, சரி பாட்டி என்று விட்டு அங்கேயே இருந்த பெஞ்சில் ராதா அமர்ந்து கொள்ள ஜானகியும் அவள் அருகில் அமர்ந்தார். ராதாமா சிவா என்னதான் சொல்றாண்டா, ஜானகி மெதுவாக பேச்சை ஆரம்பிக்க ஒரு பெருமூச்சோடு நிமிர்ந்து பதில் கூறினாள் ராதா. பழைய மாதிரி முழுசா மாறிட்டார் பாட்டி என்றாள் ராதா சுருக்கமாக. ஆனா இடைப்பட்ட காலத்துல அவன்கிட்ட நிறைய மாற்றங்கள் ராதாமா, அதுல ஒண்ணு கூடவா இப்ப இல்ல? என் விஷயத்துல இல்ல பாட்டி, அவன் உன்னை எவ்வளவு விரும்பினான்னு எல்லாருக்குமே தெரியுமேடா, அது எப்படி ஒரே நாள்ல ஒண்ணுமே இல்லாம போகும்? குழப்பத்தோடு ஜானகி கேட்க, அதெல்லாம் முட்டாள்தனம்னு சொல்றாரு பாட்டி என்றால் ராதா வெறுமையாக. நீ நம்புறியா ராதாமா, உனக்கும் அவனுக்கும் முன்னாடி ஏதாவது பிரச்சனையாடா? யோசனையோடு ஜானகி கேட்க மறுப்பாக தலையசித்தாள் ராதா. பெருசா ஒன்னும் இல்ல,
வெறும் வாய் தகராறு. ஆனா எனக்கு தெரிஞ்சவர அவருக்கு எல்லாமே நினைவு வந்ததும் பழைய கர்வமும் சேர்ந்தே வந்திருக்கு. அவருக்கு நான் பொருத்தம் இல்லைன்னு நினைக்கிறாரு பாட்டி. அது சரிதான? மென்மையான குரலில் ராதா பேச, எது சரி ராதாமா? அவனே உன்னை விரும்புறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிப்பான், இப்போ தகுதி இல்லைன்னு பிரிவானா? ரொம்ப தப்பு ராதாமா அது. நீ கொஞ்சம் தெளியணும்னு தான் நானும் தாத்தாவும் அமைதியா இருந்தோம். இப்ப சென்னைக்கு போவோண்டா, நாங்க பேசி அவனுக்கு புரிய வைக்கிறோம். கோபம் பாதி ஆதங்கம் பாதியாக ஜானகி பேச அவரை கலங்கிய கண்களோடு நிமிர்ந்து பார்த்தவள், இதுல எனக்கு அவர் காதல் கிடைக்குமா பாட்டி என்று மெதுவாக கேட்க பதில் சொல்ல தெரியாமல் விழித்தார் ஜானகி. எனக்கு அவர் காதலும் அன்பு மட்டும்தான் பாட்டி வேணும், அது இல்லாம வேற எதுவும் வேஸ்ட் பாட்டி என்று கூறிக்கொண்டே எழுந்து விட்டவள், கொஞ்ச நாள் உங்க கூட இருந்துட்டு ஊருக்கு கிளம்புறேன் பாட்டி என்று விட்டு நகர்ந்து விட்டாள் ராதா. அதற்கு மேல் ஏதாவது பேசினால் கதறி விடுவோம் என்று தெரிந்தே நகர்ந்திருந்தாள். இந்த சூழ்நிலையில் குழந்தை பற்றிய விஷயத்தை கூறவே அவளுக்கு வாய் வரவில்லை. செல்லும் பேத்தியை பார்த்து கொண்டிருந்த ஜானகிக்கோ இவள் அருமை பேரனுக்கு புரியவில்லையே என்று வேதனையாக இருந்தது. அன்று இரவு வெகு நேரமாகியும் சிவேஸ் வீட்டிற்கு வரவே இல்லை. தனது ஆள் மூலமாக அவன் பப்பில் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்ட சத்யா பவானியிடம் அவன் வேலையா இருக்கான் என்று கூறி அவரை உறங்க வைத்திருந்தார். அளவுக்கு அதிகமாக சிவேஸ் குடிக்க மாட்டான் என்றாலும் அன்று ஏனோ சத்யாவிற்கு சற்று கவலையாக இருந்ததால் மனைவியை உறங்க வைத்திருந்தார். அவர் பயந்தது போலவேதான் நடந்தது. அன்று அளவிற்கு அதிகமாகத்தான் மது அருந்துவிட்டு வந்திருந்தான் சிவேஸ். வீட்டிற்குள் நுழையும் போதே சிறு தள்ளாட்டத்தோடு அவன் வர வேகமாக அவனை வந்து பிடித்து கொண்டார் சத்யா. அதில் தந்தையை ஒருமுறை எந்த உணர்வும் இல்லாமல் நிமிர்ந்து பார்த்தவன் அவர் உதவியுடனேயே தன் அறைக்கு வந்து சேர்ந்தான். அவனை கட்டிலில் அமர வைத்துவிட்டு சத்யா நிமிர, தேங்க்ஸ் டாட் என்று விட்டு அப்படியே படுத்து விட்டான் சிவேஸ். அவன் செயலில் ஒரு பெருமூச்சோடு நிமிர்ந்தவர் அவனை சற்று நேராக படுக்க வைத்தார். அடுத்து அவன் ஷூவை மெதுவாக கலட்டி விட்டார். அவளை ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க டாட்? நீங்களாவது கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே. கண்களை திறக்காமலேயே குளறலாக சிவேஸ் பேச சத்யாதான் அதிர்ந்து விழித்தார். என்னதான் சிவேஸ் வெளியில் ராதா வேண்டாம் வேண்டாம் என்றாலும் அதற்கு வேறு ஏதேனும் காரணம் இருக்குமோ என்று அவருக்கு தோன்றிக்கொண்டேதான் இருந்தது. ஆனால் இப்போது போதையிலும் அவன் அதையே பேசவும், நிஜமாவே அவனுக்கு ராதாவை பிடிக்கவில்லையா என்று அதிர்ந்துதான் போனார் சத்யா. மகனின் நடவடிக்கையில் எதுவும் புரியாமல் குழம்பி போவது இப்போது அவர் முறை ஆயிற்று. மேலும் ஒரு வாரம் ஓடியிருந்தது. மொத்தத்தில் அனைவருமே உயிர்ப்பில்லாமல் தான் சுற்றி கொண்டிருந்தார்கள். சிவேஸ் மனதில் என்ன இருக்கிறது என்று யாராலும் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஜானகியும் கோவிந்தனும் கூட அவனிடம் பேசி பார்த்து விட்டனர். பிடிக்கலைனா விடுங்கல என அவர்களிடமும் காய்ந்து விட்டே போனை வைத்தான் சிவேஸ். சுத்தமாக உணர்ச்சிகள் துடைத்த முகத்தோடு சுற்றுபவனிடம் இருந்து தேவைக்கு அதிகமாக ஒரு வார்த்தை கூட வாங்க முடியாமல் அனைவரும் சோர்ந்து போயினர். இங்கு ராதாவும் கடமையே என்று சாப்பிட்டு கடமையே என்றுதான் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் விதியோ என்னவோ அன்று அதையும் ஒழுங்காக சாப்பிட முடியாமல் உடல் படுத்தியது. காலையில் அவள் ஒழுங்காக உண்ணாமல் எழுந்ததை கவலை என்று எடுத்துக்கொண்ட ஜானகியால் மதியமும் பாதி சாப்பாட்டில் எழுந்து சென்ற பேத்தியை பார்த்து அப்படி நினைக்க முடியவில்லை. மெதுவாக அவள் பின்னால் சென்று அவர் பார்க்க உள்ளே சென்ற உணவு எல்லாம் பேத்தி வாந்தியாக எடுத்துக்கொண்டிருப்பதை பார்த்தவர் பதட்டத்தோடு அவள் அருகே சென்றார். ராதாமா என்னடா பண்ணுது என்று பதறிக்கொண்டே கேட்க அவர் ராதாவின் தலையை தாங்கிக் கொள்ள அவளோ பதில் கூற முடியாமல் சோர்ந்து போயிருந்தாள். ஒரு வழியாக உள்ளே போன உணவு முழுவதும் வெளியே வந்துவிட அவளை கைத்தாங்களாக அழைத்து வந்து சோபாவில் அமர வைத்தார் ஜானகி. பேத்தியை தோளில் சாய்த்து கொண்டு அமர்ந்திருந்த ஜானகியின் அனுபவம் வாய்ந்த மூளை ராதாவின் நிலையை கண்டுகொள்ள அவருக்குத்தான் மகிழ்வதா இல்லை வருத்தப்படுவதா என்றே தெரியவில்லை. ராதாமா இப்போ பரவாயில்லையா என்று ஜானகி கேட்க, பரவாயில்ல பாட்டி என கூறிக்கொண்டே நிமிர்ந்தாள் ராதா. ராதாமா ராதாமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோமா? எனக்கென்னமோ நீ என்றவர் அதற்கு மேல் கூற முடியாமல் நிறுத்திவிட அவர் கூற்றில் தலை குனிந்து அமர்ந்திருந்தவள் சிறிது நேரம் தன் கை விரல்களை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். பின் மெதுவாக நிமிர்ந்தவள்,
உங்க சந்தேகம் சரிதான் பாட்டி என்று மெதுவாக கூற, ராதாமா நெஜமாவாடா என்ற பேத்தியை சந்தோஷமாக அணைத்து கொண்டார் ஜானகி. உடனடியாக எழுந்து சென்றவர் கொஞ்சம் சீனி எடுத்து வந்து பேத்திக்கு கொடுத்துவிட்டு கணவனை தேடிச் சென்றார். தன் அறையில் ஓய்வாக படுத்திருந்த கோவிந்தனை எழுப்பியவர், ஏன்னா எழுந்துக்கோங்கோ என்று கோவிந்தனை உலுக்க, அதில் தூக்க கலக்கத்தோடு எழுந்து அமர்ந்தவர் வாயில் சீனியை அள்ளி போட்டவர், நீங்க கொல்லுத்தாத்தா ஆக போறேன் என முகம் முழுவதும் மகிழ்ச்சியோடு கூற, அவரும் வயதை மறந்து துள்ளி எழுந்துவிட்டார். இருவரும் முகம் கொல்லா மகிழ்ச்சியோடு ராதாவை நோக்கி வர அவள் முகத்திலோ சிறு புன்னகைக்கு கூட பஞ்சமாக இருந்தது. ராதாவின் அமைதியில்தான் ஒருவாறு நிதர்சனம் இருவருக்குமே உரைக்க, இந்த விஷயம் தெரிஞ்சேதான் கிளம்பி வந்தியா ராதாமா என்றார் ஜானகி குற்றம் சாட்டும் குரலில். ஆனால் ராதாவோ, குழந்தைய காட்டி அவரை பிளாக்மெயில் பண்ண சொல்றீங்களா பாட்டி, அவர் சொன்னதை உண்மையாக்கணுமா என சற்றே கோபமாக கேட்க, முட்டாள் என அவளை விட கோபமாக கத்தினார் ஜானகி. அதில் ராதாவின் கண்கள் கலங்கி அவள் அமைதியாகி விட, ஜானகி குழந்தைய திட்டாத என்றார் கோவிந்தன். அதில் சற்று அமைதியடைந்த ஜானகி மெதுவாக பேத்தியிடம் வந்து அமர்ந்தார். அவள் முகத்தை நிமிர்த்தி தன்னை பார்க்க வைத்தவர், இதோ பார் ராதாமா, நான் சொல்றத பொறுமையா கேட்கணும், புரியுதா என்று சிறு குழந்தைக்கு கூறுவது போல ஆரம்பிக்க ராதா அமைதியாக தலையாட்டினாள். நீயும் அவனும் மட்டும்னா வேற ராதாமா, இருவருக்கும் விருப்பம் இல்லைனா வற்புறுத்த முடியாது. ஆனா குழந்தைன்னு வந்த பின்னாடி வேற ராதாமா, தேவையில்லாம குழந்தை தனியா வளரக்கூடாது. அதுக்காக குழந்தைய காட்டி அவரை என்னோட வாழ சொல்றது எனக்கு அசிங்கம் இல்லையா பாட்டி என ராதா மெதுவாக கேட்க, சிறிது நேரம் யோசித்தவர் அசிங்கம்தான் என ஒத்துக்கொண்டார். ஆனா அதுக்காக அப்படியே விட முடியாது ராதாமா, அவ உன்னை தான் உயிருக்கு மேலா நேசிச்சான், அது எல்லாருக்குமே தெரியுமே. அந்த காதல் பொய்யாகாதுன்ற நம்பிக்கை உனக்கும் இருந்ததே. ஜானகி நிறுத்தியதும் ராதாவின் முகத்தில் ஒரு கசந்த முறுவல், பொய்யாகிடுச்சே. பேத்தியின் கைகளை ஆதரவாக பற்றி கொண்டவர், ஒரே ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போம் ராதாமா, எங்களுக்காக, உங்க குழந்தைக்காக, அதுக்கு பின்போ அவ உறுதியா இருந்தா நாங்க உங்களை வற்புறுத்த மாட்டோம் என்று ஜானகி கூற, அவரை புரியாமல் பார்த்தாள் ராதா. அங்க போவோம் ராதாமா, கொஞ்ச நாள் ஒரே வீட்ல எல்லாரும் இருக்கலாம், ஜானகி தொடங்கும் போதே, வேண்டாம் பாட்டி பிளீஸ் என்று பதறினாள் ராதா. அவள்தான் வீராப்பாக அங்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு வந்திருந்தாளே. அதை உடனடியாக உணர்ந்து கொண்ட ஜானகியும், ஓ வீராப்ப கொஞ்சம் ஓரம் வை ராதாமா, இது கடைசி முயற்சி, உனக்கும் சிவாவோட சேரணும்னு ஆசை இல்லையா, அதுக்கான வழிய நீயே அடைப்பியா மென்மையாக ஜானகி கூற, சிவா என்னும் வார்த்தை ராதாவிடம் வேலை செய்தது. சில நொடிகள் அமைதியாக யோசித்தவள் ஒரு முடிவோடு நிமிர்ந்தாள். சரி பாட்டி போவோம், ஆனா நான் சொல்றதுக்கு நீங்க ஒத்துக்கணும் என்றவள் ஜானகியையும் கோவிந்தனையும் அழுத்தமாக பார்க்க, அடுத்து என்ன குண்டை போட போகிறாளோ என்று இருவரும் சற்று பயத்துடனேயே அவளை பார்த்தனர். பாட்டி எக்காரணம் கொண்டும் நான் கர்ப்பமா இருக்க விஷயத்த நீங்க அவர்கிட்ட சொல்லக்கூடாது, குழந்தைய காட்டி அவர் என்னை ஏத்துக்கிட்டா நான் நிச்சயம் அவரோடு இருக்க மாட்டேன், சில மாதங்கள் இருக்கலாம், மேபி எனக்கு வயிறு தெரிய ஆரம்பிக்கிற வர, ஆனா அதுக்கும் மேல அவருக்கு என் மீதான காதல் வெளி வரலன்னா அத்தோட விட்டுடணும் உறுதியாக ராதா பேச, சுத்தம் என்று நினைத்து கொண்டனர் ஜானகியும் கோவிந்தனும். அவனை வலிக்கு கொண்டு வர இருக்கும் ஒரே கருவி குழந்தைதான், இவளானால் அதையும் சொல்லக்கூடாது என்கிறாள். ஆனால் இப்போது தாங்கள் மறுத்தால் அவள் கிளம்பவே மாட்டாள் என்பது புரிய ஒரு அர்த்தம் புதிந்த பார்வையை பரிமாறிக்கொண்ட கணவனும் மனைவியும் சரிமா என்று விட்டனர். அவர்கள் சம்மதித்ததில் ராதா எழுந்து அமைதியாக சென்றுவிட பவானிக்கு அழைத்து விஷயத்தை கூறினார் ஜானகி. மேலும் தங்களது திட்டத்தையும் சேர்த்து ஜானகி கூற, ரெண்டு பேரும் சேர்ந்துடுவாங்களாமா என்று கவலையோடு கேட்டார் பவானி. கடவுளை நம்புவோம் பவானிமா, இன்னும் ரெண்டு நாள்ல எல்லாருமே கிளம்பி வரோம் என்று விட்டு போனை வைத்தார் ஜானகி. அவர் வைத்ததும் ராதாவிற்கு அழைத்து தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட பவானி, சீக்கிரம் வாடாமா என்று கூற, வரேன்மா என்றாள் ராதா. இருக்கும் நிலையில் இருவராலும் பெரிதாக ஒன்றும் பேசிக்கொள்ள முடியவில்லை. அனைவரிடமும் பேசிவிட்டு அமர்ந்திருந்த ராதாவின் மனம்தான் வெகு வாய் அலைப்பாய்ந்தது. மீண்டும் தன்னவனை பார்க்க போகும் மகிழ்ச்சி ஒருபுறம் இருந்தாலும்
மற்றொரு புறம் அவனை நினைத்து மனம் தவியாய் தவித்தது. அவன் ஊதாசனங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். அதிகம் எந்த எதிர்வினையும் காட்டக்கூடாது. உயிரானவனிடம் எந்த உரிமையும் எடுத்துக்கொள்ள முடியாது. இது தேவைதானா என்ற வேதனையோடு நினைக்கும் போதே இருக்கிற ஒரே வாய்ப்பு என்ற பாட்டியின் வார்த்தைகளும் காதில் விழுந்தது. கடவுளே, இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ற தைரியத்தை எனக்கு கொடுப்பா பிளீஸ் என்று மனதார வேண்டிக் கொண்டாள் ராதா.